सुचक्र वरदाचार्यं शुद्ध सत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वंदे अपार करुणाकरं एल्लोरुक्कुम नमस्कारं इंगे वंदवासीले इव्वळवु सिरप्पाग श्री वैष्णव मानाडु அரங்கம் நிறைந்த ஒரு மாநாட்டை எடுத்து நடத்தி வரும் இந்த சபையினர் அத்தனை பேருக்கும் அடியேனுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த வாசியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் குடந்தை வாசியான அடியேனுக்கும் பங்கேற்கும் பாக்கியத்தை அளித்தமைக்காக அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வந்த வாசியில் மாநாடு நடக்கலாம், மாநாடு நடந்தாலும் இது சிறப்பாக இருக்குன்னா நீங்கள்லாம் வந்த வாசி தான் இது சிறப்பாக இருக்குது. ஏன்னா மக்கள் யாரும் வராவிட்டால் அப்போ நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் வந்த வாசி தான், வந்த வாசியிலே மாநாடு என்பது சிறப்பாக நடக்கிறது. இதில் என்ன தலைப்பில் உபன்யாசம் பண்ணணும்னு சபையினரிடம் அடியேன் கேட்டேன். அவர்கள் சொன்னார், வந்த வாசியில் தானே உபன்யாசம் மாநாடு எல்லாம் நடக்கிறது, மக்களுக்கு வாசிப்பு பழக்கம் வேணும். வாசி என்றால் படி, நல்ல கிரந்தங்கள் பூர்வாச்சாரியார்களுடைய நூல்கள் அதை நாம் கற்க வேண்டும். கொஞ்சம் ஃப்ளாஷை ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கும், என் கண்ணு கூசும். தேங்க்யூ. அதனால் பூர்வாச்சாரியார்களுடைய கிரந்தங்களை வாசிக்க வேண்டும், வாசிப்பு பழக்கம் வேண்டும், அதில் மக்களை தூண்ட வேண்டும். அதில் தூண்டுவதற்கு என்ன வழினா மகாபாரதத்தின் சாரம் என்னங்கிறத, மகாபாரதத்தின் சாரத்தை ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே சொன்னால் ஓ மகாபாரதத்துக்குள் இவ்வளோ விஷயம் இருக்கிறதேன்னு வாசிக்க வேண்டும்னு வந்த வாசிக்கு இன்றைக்கி நாம் வந்துட்டு போனோம். வாசிப்பு பழக்கம் என்பது ஏற்பட வேண்டும்னு ஒரு ருச்சி ஒரு ஆர்வம் ஏற்படும். அதனால் உபன்யாசத்தின் தலைப்பு பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்தவாறும் என்று. மகாபாரத போரை பகவான் ஏன் நடத்தினான், எப்படி நடத்தினான், நடத்தியதன் மூலம் நமக்கு பகவான் கண்ணபிரான் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன, இந்த 3 விஷயங்களைத்தான் நாம் அனுபவிக்க உள்ளோம். அதாவது மகாபாரதத்தின் சாரத்தை இவ்வளவுதான்னு நம்மளால் சுருக்க முடியாது. ஆனால் இந்த சாரத்தை இத்தனை நேரம் கேட்டதன் மூலம் அப்போ இவ்வளவு நேரம் கேட்கும்போதே இவ்வளவு விஷயம் கிடைக்கிறது என்றால் நாம் போய் வாசித்தால் எவ்வளவு கிடைக்குங்கிற அந்த ருச்சி ஏற்படணும். அதுதான் இந்த உபன்யாசத்தின் நோக்கம். ஆக 1 மணிக்கு ததியாராதனை, அதனால் அதற்குள் இந்த உபன்யாசத்தை 3 பகுதிகளாக பிரித்து கொள்வோம். மகாபாரதத்தை பகவான் ஏன் நடத்தினார் முதல் பகுதி, எப்படி நடத்தினார் 2வது பகுதி, இதை நடத்தியதன் மூலம் அன்னைக்கு மகாபாரதம் அவர் பண்ணிட்டார் சார், இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம், நாங்கள் எதுக்காக மகாபாரதம் பற்றி கேட்க வேண்டும் என்ற கேள்வி வரும் இல்லையா. இதில் சில பேருக்கு தவறான அபிப்பிராயம் வேற உண்டு, மகாபாரதத்தை வாசித்தால் வீட்டில் சண்டை வரும். அப்படியெல்லாம் கிடையாது, அதில் நிறைய தத்துவங்கள் இருக்குது, அவசியம் படிக்கலாம். அதுபோல் அதெல்லாம் உணர்த்தத்தான் இந்த சபையினர் அற்புதமான ஒரு விஷயம் செய்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு பாருங்கோ, புல்லாங்குழலோடு கிருஷ்ணனை கொடுத்தார்கள். ஒரு தப்பான அபிப்பிராயம், புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் விக்கிரகத்தை வீட்டில் வைக்காதீங்கம்பாங்க. ஏன் வைக்கக்கூடாதுன்னா அந்த கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஊதிட்டு போயிடுவார், அதனால் கிருஷ்ணருக்கு கை மட்டும் இப்படி இருக்கும், கையில் புல்லாங்குழல் இருக்காது, அப்படியே கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் கிடையாது, புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் ஊதுவாருங்கிறது உண்மைதான். எதை ஊதுவார்னா உங்கள் கஷ்டங்களையும் பாபங்களையும் கவலைகளையும் ஊதி தள்ளி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் வேணுகோபாலன். அதனால் அவசியம் குழல் ஊதும் கண்ணனை வீட்டிலே விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி வைத்து கொள்ளலாம். அதுபோல மகாபாரதத்தை அவசியம் கேட்க வேண்டும். அது ஏன் கேட்கணுங்கிறது 3வது பகுதி. இப்போது வித்தவுட் ஃபர்தர் டிலே முதல் பகுதிக்கு வருவோம். இந்த மகாபாரத யுத்தத்தை பகவான் ஏன் நடத்தினான்னா, அப்படியே கிருத்த யுகம் வரை நாம் செல்ல வேண்டும். மகாபாரத போர் எப்போ நடந்ததுன்னா துவாபர யுகத்திலே நடந்தது. நாம் கலியுகத்திலே இருக்கிறோம். கலியுகத்தை பற்றி முன்பு ரொம்ப அற்புதமான ஒரு உபன்யாசம் நாம் கேட்டோம் அல்லவா, இசையோடு சேர்த்து அவர்கள் அற்புதமாக வழங்கினார்கள் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தின் பெருமை என்ன என்பதை. இந்த கலியுகத்தில் நாம் இருக்கிறோம். மகாபாரதம் துவாபர யுகம், அதற்கு முன்னாடி த்ரேதா யுகம், அதற்கும் முன்னாடி கிருத்த யுகம். இந்த கிருத்த யுகத்திலே ஒரு அசுரன் இருந்தானாம். இந்த அசுரர்கள் பலவிதம், இந்த அசுரர்கள் வாங்கும் வரங்களோ பல ரகம். அதில் டம்பன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். டம்பன் அப்படின்னா டம்பமே வடிவெடுத்தவன் அர்த்தம். டம்பம்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், ஒரு வெளிப்பகட்டு, பட்டும் பகட்டோடும் இருப்பதுன்னு சொல்வார்கள். ஒரு வெளிவேஷம்,
நமக்கு புரியற பாஷையில சொல்லணும்னா சீன் போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதற்குத்தான் டம்பம் என்று பெயர். அப்படி வெளிவேஷத்தில் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும்னு எண்ணம் படைத்தவன் டம்பன் என்ற அசுரன். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தானோ, டம்பனின் மகன் என்பதால் டம்போத்பவன், டம்பனுடைய மகன் டம்போத்பவன் என்று அவனுக்கு பெயர். இவன் என்ன பண்ணான், பிரம்மாவை குறித்து தவம் புரிந்தான், கடும் தவம். அந்த தவத்துக்கு உகந்து பிரம்மா அவனுக்கு காட்சியளித்தார். உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். இவன் சொன்னானா, எனக்கு சாவே வரக்கூடாதுன்னா. பிரம்மா சொன்னார், எனது சாவே வரக்கூடாதா? அப்படி ஒரு வரமே கிடையாதுப்பா. உலகிலே ஒருவன் பிறந்து விட்டால் அவனுக்கு மரணம் என்பது நிச்சயம். நாம் கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கு மேனுஃபேக்சர் டேட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சர் டேட்டு போட்டுட்டாலே எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அது போல் டேட் ஆஃப் பர்த்துன்னு ஒன்று இருந்தாலே டேட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்கும். மரணமே கூடாதுன்னா எப்படிப்பா? ஒரு ஊரில் குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த குப்புசாமி கடவுளை குறித்து தவம் புரிந்தார். கடவுள் என்ன வரம் வேணும்னு கேட்டார். எனக்கு சாவே வரக்கூடாதுன்னாராம் குப்புசாமி. சரின்னு சொல்லிட்டார் கடவுள். அடுத்த நாள்லேருந்து யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டால் குப்புமீ குப்புமீ குப்புமீங்கிறார். பார்த்தா சாவே வரமாட்டேங்கிறது. கடவுள் சொன்னாராம், நீ தானப்பா சாவே வரக்கூடாதுன்னு வரம் கேட்ட, உன் வாயிலேருந்து சாவே வராது, சா என்ற எழுத்தே வராது. அதனால் இந்த சாவே வராதுன்னு வேணால் வரம் கொடுக்கலாமே ஒழிய அந்த சாவு வராதுன்னு வரம் கொடுக்க முடியாது. நீ வேற ஏதாவது வரம் கேளுன்னார் பிரம்மா. அப்போ இந்த டம்போத்பவன் கேட்டானா, எனக்கு 1000 கவச்சங்கள் வேண்டும். கவச்சம் என்று போர் புரியும் போது தன்னை காத்துக்கொள்ள ஒரு ஷீல்டு ஆர்மர் கவச்சம் என்று அணிவார்கள். 1000 கவச்சங்கள் எனக்கு வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த 1000 கவச்சங்களில் ஒவ்வொரு கவச்சத்தையுமே உடைக்க வேண்டும் என்றால் அவ்வாறு உடைப்பவன் 12 ஆண்டுகள் தவம் புரிந்திருக்க வேண்டும். அப்பா கேட்டாலே தலை சுத்துதே. ஏன்னா இந்த கவச்சத்தை உடைக்கிறதுங்கிறது பொதுவாகவே கஷ்டம். ஏன்னா அதில் ஏதோ ஒரு இடத்துல வீக் பாயிண்ட் இருக்கும், அது எங்கேன்னு பார்த்து சரியாக அடித்தா தான் கவச்சம் உடையும். அப்போ வில்லாற்றல் இருக்க வேண்டும். அதில் ஒரு கவச்சத்தை உடைக்கணும்னாலே 12 வருஷம் தபஸ் பண்ணணும்னா தவ வலிமையும் இருக்கணும். என்ன பிரச்சனைனா, வில்லு விட தெரிஞ்சவங்களுக்கு தவம் பண்ண தெரியாது, தவம் புரிபவர்களுக்கு வில்லிலே அம்பு பூட்டி பாணம் போட தெரியாது. இதில் சாமான்யமாக 12 வருஷம் தபஸ் பண்ணால் போகாது, ஒரு கவச்சத்தை உடைக்கவே 12 வருஷம் தபஸ் பண்ணணும். அப்போ 1000 கவச்சத்தை உடைக்கணும்னா 12000 வருஷம் தபஸ் பண்ணணும். இந்த மாதிரி வரம் கேட்டான் பிரம்மாவும். சரி, இவ்வளவு தபஸ் பண்ணிட்டான், இவன் கேட்கறத கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு வேறு வழி இல்லாமல் அந்த வரத்தை கொடுத்து விட்டார் பிரம்மா. அதனால் டம்போத்பவன் என்று இதுவரை அழைக்கப்பட்டவன் சகஸ்ர கவச்சன்னு பெயர் பெற்றானோ. சகஸ்ரம்னா 1000. விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்கிறான் இல்லையா, பகவானுடைய 1000 திருநாமங்களை. அப்போ சகஸ்ர கவச்சன்னா 1000 கவச்சங்களை அணிந்தவன். இப்போ 1000 கவச்சம் வந்ததும் கர்வம் இன்னும் அதிகரித்து விட்டது. ஏற்கனவே டம்பனுடைய மகன், ஏற்கனவே தன்னை பெரியாள்னு தான் காட்டிக்கொள்வான். இப்போ இன்னும் 1000 கவச்சம் இருக்குது, என்னை யாருமே கொல்ல முடியாது. தவம் புரிபவர் கூட வில்லெடுத்து எப்படி அம்பு போடுவார், வில்லெடுத்து அம்பு போடுபவர் எப்படி இத்தனை வருஷம் தவம் புரிவார், எனக்கு இனி சாவே கிடையாதுன்னு நினச்சான். அதனால் அப்பாவி மக்களையெல்லாம் துன்புறுத்தினான், படுத்தினான். கொஞ்ச நஞ்ச அட்டூழியம் இல்லை, பல அட்டூழியங்கள் பண்ணி வந்தான் இந்த சகஸ்ர கவச்சன் என்ற 1000 கவச்சம் கொண்ட அசுரன். மக்களை படுத்தினதோடு இல்லாமல் நல்லோர்களான ரிஷிகள்கிட்ட போய் அந்த ரிஷிகளையும் படுத்தினானோ. அப்போ அந்த ரிஷிகள்லாம் சொன்னாங்க, நாங்கள்லாம் ஏதோ காட்டில் உட்காந்து தவம் புரிகிறோம்ப்பா, எங்களுக்கெல்லாம் சண்டை போடுறதுன்னா என்னன்னே தெரியாது, நாங்கள்லாம் வந்தவாசி மக்கள் மாதிரி சாதுவா ராமானுசா ராமானுசான்னு எம்பெருமானார் திருநாமங்களை பாட சொன்னால் நாங்கள் பாடுவோம், கையில் வில்லம்பெல்லாம் எடுத்து சண்டை போடுன்னா எங்களால் போட முடியுமா? அதனால் உனக்கு சண்டை போடுவதற்கு ஏற்ற நபர்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுன்னு சொன்னார்களாம். யார் அந்த 2 பேர்னு கேட்டான் சகஸ்ர கவச்சன். இந்த ரிஷிகள் சொன்னாங்க, நீ நேராக பத்ரிநாத்துக்கு போ. பதரிகாசிரமம், 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருவதரி. அந்த திருவதரி பத்ரிநாத் திவ்ய தேசத்துக்கு போ. பத்ரிநாத்தில் ஒரு குருவும் சிஷ்யனும் அமர்ந்திருக்கிறார்கள். எங்கேன்னா ஒரு 8 சக்கர வண்டியில்
எலந்த மரத்தடியில் ஒரு குருவும் சிஷ்யனும் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க தான் மிகச்சிறந்த வீரர்கள்னு சொல்கிறாங்க. உனக்கு தைரியம் இருந்தால் அங்கே போய் சண்டை போடுப்பா, அப்பாவிகளான நோஞ்சான்களான எங்களை போட்டு எண்டா அடிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா, அங்கே போகிறேன்னு சகசர கவச்சன் போனான். எங்கே போனான்? பத்ரிநாத்துக்கு போனான். அங்கே எட்டு சக்கர வண்டி, அதிலே இருவர் அமர்ந்திருக்கிறார்கள். மேலே எலந்த மரம். யார் அந்த ரெண்டு பேர்? நரநாராயணர்கள், பெருமாளுடைய அவதாரம். அவர்கள் யாருன்னு ஒரு சின்ன பின்னணி மட்டும் சொல்லிடுறேன். இதுதான் மகாபாரதத்தின் தொடக்க புள்ளி. அந்த ரெண்டு பேர் யாருங்கிற பின்னணி மட்டும் சொல்கிறேன். பகவான் நாராயணன் என்ன பண்ணாரா, எட்டெழுத்து மந்திரத்தை உலகுக்கு உபதேசிக்க வேண்டும்னு நினச்சாராம். எம்பெருமானார் அருளால் நாம் எல்லோரும் சொல்கிறோமே, நாராயண நாமத்தை உள்ளடக்கிய அந்த அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய, திருமந்திரம்னு சொல்லக்கூடிய, முதல்ல ஓம்காரமாகிய பிரணவத்தை சொல்லி, அதுக்கப்புறம் நமஹா என்பதை நமோ என்னும் வடிவத்தில் சொல்லி, அதற்கப்புறம் நாராயணாய என்று சொல்லி எட்டு எழுத்துக்களை சொல்கிறோமே, அந்த எட்டு எழுத்துக்கள் வாழ்க்கையில் நமக்கு எட்டு விஷயங்களை தரும். முன்பு அற்புதமாக அதை சொல்லிவிட்டார்கள். எட்டு விஷயத்தை தரும் எட்டெழுத்து. குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுத்துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலத்தரம் செய்யும், நீள் விசும்பருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாருக்கு கலியுகத்தில் எந்த மந்திரத்தை உபதேசித்தானோ அதை முதலில் உலகத்தில் ஒரு நல்ல குருவை கொண்டு பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சாராம் பகவான். நினைக்கிறார் நினச்சிண்டே இருக்கார். ஆனால் ஆக்ஷன் மட்டும் எடுக்கலை. பக்கத்தில் தாயார் மகாலட்சுமி, அவளுக்குத்தான் விரைந்து அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை. தாயார் பெருமாள்கிட்ட சொன்னாலாம், ஏன் சுவாமி உபதேசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சீக்கிரமாக ஒரு குருவை அனுப்பி உபதேசம் பண்ண சொல்ல வேண்டித்தானேன்னா, பெருமாள் சொன்னாராம், நல்ல குரு, கிருதயுக காலத்தில் நல்ல குரு கிடைப்பாரான்னு தேடுறேன், இதை உபதேசிப்பதற்கு ஏற்ற குருவையே கிடைக்கவில்லை காணவில்லைன்னாராம். அப்படின்னா ஒரு நல்ல குரு எப்படி இருக்கணும் கேட்டாலாம் மகாலட்சுமி. இவர் சில இலக்கணங்கள்லாம் சொன்னார். அவர் வந்து மணவாள மாமுனிகள் சாதித்தபடி, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து அப்படியே நடக்க வேண்டும், நல்ல ஞானம் மிக்கவராக உறுதியோடு சொல்லக்கூடியவராக இருக்கணும். ஆச்சாரியனுக்கே சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சிஷ்யன் எப்படி கிளாரிஃபை பண்ண முடியும்? அப்போ குருவுக்கு தெளிந்த ஞானம், உறுதியான ஞானம் இருக்க வேண்டும், தூய்மையானவராக இருக்க வேண்டும், வேதங்களிலே வல்லவராக இருக்க வேண்டும், இறைவனையே சிந்திப்பவராக இருக்க வேண்டும், சத்வகுணம் நிறைந்தவராக இருக்க வேண்டும், சத்தியத்தையே பேசுபவராக இருக்க வேண்டும், எப்போதும் தனது அனுஷ்டானங்களை சரியாக பின்பற்றுபவராக இருக்க வேண்டும், நல்லொழுக்கத்தோடு கூடியவராக இருக்க வேண்டும், அவருக்கு தம்பம், பொறாமை உள்ளிட்ட கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது, புலன்களையும் மனத்தையும் வென்றவராக இருக்க வேண்டும், ராமானுசரை போல எல்லாரிடத்திலும் கருணை காட்டக்கூடியவராக, எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமேன்னு. ஒருவர் எக்குலத்தவர்னு பார்க்கக்கூடாது, ஆணா பெண்ணான்னு பார்க்கக்கூடாது, படித்தவரா படிக்காதவரான்னு பார்க்கக்கூடாது, என்ன மொழி பேசுபவர்னு பார்க்கக்கூடாது, ஏழையா பணக்காரரான்னு பார்க்கக்கூடாது. ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று ஆசை ஒன்றுதான் தகுதி. அந்த ஆசை இருக்குன்னா அவனுக்கு உபதேசிக்கணும். அந்த பரந்த மனப்பான்மை, அந்த பரந்த உள்ளம்ங்கிறது ஒரு நல்ல ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டும். சிஷ்யன் தப்பு பண்ணினா தைரியமாக தட்டி கேட்கணும், நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லணும். இந்த சிஷ்யர் கோச்சுப்பாரோ, நமக்கு இருக்கிறதே நாலு சிஷ்யர், இதில் ரெண்டு பேரை தப்புன்னு சொன்னால் இவன் போயிட்டான்னா என்ன பண்ணுறது நினைக்கக்கூடாது. பாரபட்சம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அந்த சிஷ்யனுக்கு எது நன்மையோ அதையே எப்போதும் சிந்திக்க வேண்டும். இத்தனை லட்சணம்னு சொன்னார் பெருமாள். மகாலட்சுமி பார்த்தாலாம், இத்தனையும் நிறைந்த குரு கிருதயுகத்தில் தற்சமயம் யாரும் இருக்கிறதா தெரியல, பேசாமல் நீங்களே போய் ஒரு குருவாக அவதாரம் பண்ணுங்கோன்ட்டா தாயார். ஏன்னா பெருமாளே ஒரு குருவாக அவதாரம் பண்ணிட்டா அடுத்து வரக்கூடிய ஆச்சாரியர்கள், சரி பகவான் அப்படி இருந்தார் அப்போ ஒரு நல்ல சதாச்சாரியன் இப்படி இருக்க வேண்டும்னு
பின்பற்றி நடப்பார்கள் அல்லவா? நம் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறார்கள் என்றால் முன்பு பகவானே முன் உதாரணமாக ஒரு ஆச்சாரியனா அவதரிக்கிறேன்னு முடிவெடுத்தான். அவர்தான் நாராயண ரிஷி என்னும் ஆச்சாரியன். பத்ரிநாத்தில் நாராயண ரிஷி என்னும் ஆச்சாரியனாக சாக்ஷாத் பகவானே அவதரித்தான். ஆச்சு. அடுத்து இன்னும் யோசித்து கொண்டே இருந்தாராம் பெருமாள். மகாலட்சுமி கேட்டா, அதான் போயிட்டீங்களே உபதேசம் பண்ணுங்களேன்னார். பெருமாள் சொன்னார், பெரிய பிரச்சனைமா, சத்பாத்திரம் நல்ல சிஷ்யனுக்கு தான் உபதேசிக்கணும், நல்ல சிஷ்யன் வேணுமேன்னார். மகாலட்சுமி கேட்டாளாம், நல்ல சிஷ்யன்னா எப்படி இருக்கணும்னா, அதுக்கு ஒரு லிஸ்ட் சொன்னாராம் பெருமாள். நல்ல சிஷ்யன் என்றால் நல்ல புத்தி கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும், பெரியோர்களிடத்திலே பணிவு கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும், அவனும் நல்லொழுக்கம் கொண்டவனாக இருக்க வேண்டும், தத்துவத்தையும் ஞானத்தையும் அறிய வேண்டுங்கிற ஆர்வம் கொண்டவனாக ஒரு சிஷ்யன் இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ வந்தவாசிக்கு உபன்யாசம் பண்ண வரோம்னா நீங்கள்லாம் எவ்வளவு ஆர்வத்தோடு கேட்கிறீர்கள், உங்கள் முகங்களை பார்க்கும்போதே இன்னும் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அதுக்காக தாமதப்படுத்த மாட்டேன், சரியாக நேரத்துக்கு முடிச்சுடுவேன், அது வேற விஷயம். ஆனால் உங்களுடைய முகங்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும்னு தோன்றுகிறதே, அப்போ சிஷ்யனுக்கு அந்த உற்சாகம் என்பது இருக்க வேண்டுமா, இன்னும் கொஞ்சம் அறிய வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். மேலும் குருவுக்கு ஆச்சாரியனுக்கு பணிவிடைகள் எல்லாம் சிஷ்யன் செய்ய வேண்டும். நான்கிற கர்வம் சிஷ்யனுக்கு இருக்கவே கூடாது, அடியேன் என்று தான் சொல்ல வேண்டும், நான் என்று சொல்லவே கூடாது, குருவை விழுந்து சேவிக்க வேண்டும். அடுத்து எந்த நேரத்தில் சந்தேகம் கேட்கணும்னு காலம் சரியாக தெரியணுமா? ஆச்சாரியன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கேள்வி கேட்டால் பரவாயில்ல, ஆச்சாரியன் முக்கியமாக பெருமாள் திருவாராதனம் பண்ணும்போது சுவாமி இங்கே வாங்க நீங்கள் திருவாராதனத்தெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், எனக்கு சந்தேகம் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவரை போட்டு தொந்தரவு பண்ணலாமா? அப்போ அவருடைய விஸ்ராந்தியான நேரம் என்னன்னு பார்த்து அந்த காலம் அறிந்து கேட்க வேண்டிய விதத்தில் சந்தேகத்தை கேட்கணுமா? இது நம்ம ஆச்சாரியர்கள் அவ்வளோ ரசித்து சொல்கிறா. இப்போது ஒரு ஆச்சாரியன் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒருவேளை ஆச்சாரியர்கள் தப்பாக சொல்ல மாட்டா, இந்த ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயம் மாற்றி நம்ம காதில் விழுந்தா கூட ஆச்சாரியன்ட்ட போய் சுவாமி நீங்கள் இப்படி தப்பாக சொல்லிட்டீங்களே இது சரியா அது சரியான்னு கேட்கக்கூடாதான். சுவாமி தேவரீர் ஒரு விஷயம் சாதித்தீர்கள், அது சரியாக தான் இருக்கும், ஆனால் அடியேன் காதில் தப்பாக வாங்கிட்டேன், இது அப்படியா இப்படியான்னு கேட்க வேண்டுமா? அந்த அளவுக்கு ஒரு ஆச்சாரியன்ட்ட கேள்வி கேட்கணும்னா கூட அது எப்படி கேட்கணும்னு ஒரு சிஷ்யனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மேலும் மனத்தை அடக்க வேண்டும், புலன்களை அடக்க வேண்டும், பொறாமையே படக்கூடாது. ஒரு நல்ல சிஷ்யன் இன்னொருத்தன் படிக்கிறானேன்னு பொறாமப்படக்கூடாது, நம்மோடு படிப்பவன் சிறந்து விளங்குகிறானேன்னு சந்தோஷம்தான் பட வேண்டும். அப்புறம் குரு ஆச்சாரியனே கதின்னு சரணாகதி பண்ணிடணுமா, ஆச்சாரியன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்க வேண்டும், அதிலே உறுதியான சரணாகதி இருக்க வேண்டும். அப்புறம் சாஸ்திரத்தில் விஸ்வாசம் நம்பிக்கை இருக்கணும். வேதத்திலும் ஆழ்வார் பாசுரங்களிலும் ஆச்சாரியன் வாக்கிலும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா நூற்றுக்கு நூறு அதை நம்ப வேண்டும். ராமன் இதை விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறான். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து நீ தாட்டக்கையை வதம் பண்ணு, இது வந்து நான் எல்லா சாஸ்திரங்கள் வேத அறநெறிகள் எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்கிறேன், இந்த தாடகையை கொல்வதில் தவறு இல்லைன்னு விஸ்வாமித்திரர் விளக்கம் எல்லாம் கொடுத்தார். ராமன் சொன்னானா, சுவாமி நீங்கள் ஆச்சாரியன், நீங்கள் இவ்வளோ விளக்கம் கொடுக்கணுமா, ஆச்சாரியன் செய்யன்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேனான்னா. அதுக்கு மேலே ஒரு விஷயம் ராமன் சொல்கிறான், இது கம்பராமாயணத்தில் வருகிறது, பாலகாண்டத்தில் தாட்டக்கை வதைப்படலத்தில் ராமன் சொல்கிறான், நாலு வேதங்கள் ஒரு விஷயத்தை செய்யாதேன்னு சொல்லி எங்கள் ஆச்சாரியன் செய் என்று சொல்லிவிட்டால் ஆச்சாரியன் சொன்னபடி செய்வேன்னா. ஆனால் நாலு வேதங்கள் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி எங்கள் ஆச்சாரியன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் அதை செய்ய மாட்டேன். அப்போ நமக்கு ஆச்சாரியன் வாக்கு தான் வேத வாக்கு, அந்த விஸ்வாசம் ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டும். அடுத்து எப்போது ஆச்சாரியன் தனக்கு பரீட்சை வைத்தாலும் அதற்கு தயார் நிலையிலே இருக்க வேண்டும். அப்புறம் ஆச்சாரியன்ட என்றென்றைக்கும் நன்றி உள்ளவனாக, அங்கே மட்டும் நன்றி மறந்துடவே கூடாது, நாம் என்ன கைமாறு பண்ணாலும் ஆச்சாரியனுக்கு ஈடாகாதுன்னு புரிந்து கொண்டு அந்த நன்றியோடு செய் நன்றி மறவாதவனாக இருக்க வேண்டும். இத்தனை லட்சணம்னார்.
மகாலட்சுமி பார்த்தா, சுவாமி ஆச்சாரியன் கூட கிடைப்பார், சிஷ்யன் கிடைக்கவே மாட்டார், நீங்களே ஒரு சிஷ்யனாகவும் அவதாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாலாம். ஏன்னா பெருமாளே ஆச்சாரியனாக வந்தா பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்கள் நாம் இப்படி நடந்துக்கணும்னு பார்த்து நடப்பார்கள். பெருமாளே சிஷ்யனாக வந்துட்டா பின்னாடி வரும் சிஷ்யர்களும் இப்படி நடப்போம்னு பார்த்து நடப்பார்கள். நாராயண ரிஷிங்கிற ஆச்சாரியனாகவும் வந்தார், அவருக்கு சிஷ்யனா நர ரிஷியாகவும் பெருமாளே வந்தார். அவர்கள் சகோதரர்கள், நாராயண ரிஷி அண்ணன், நர ரிஷி தம்பி, அதே நேரம் நல்ல நண்பர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்தார்கள். அதே சமயத்தில் நாராயண ரிஷி ஆச்சாரியனாக இருக்கார், நர ரிஷி சிஷ்யனாகவும் இருக்கார். இந்த நாராயண ரிஷிங்கிற ஆச்சாரியன் தான் நர ரிஷி என்னும் சிஷ்யனுக்கு எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்ய, அந்த எட்டெழுத்து மந்திரம் என்பது மேற்கொண்டு சிஷ்ய பரம்பரையில் அப்படியே குரு சிஷ்யனுக்கு, ஆச்சாரியன் சிஷ்யனுக்குன்னு சொல்ல 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 அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்றளவும் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது வரலாறு. இப்போ இந்த ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சகசிர கவச்சன்னு நம்மால் கிளம்பினானே அங்கே போய் சண்டை போடுன்னு சொல்லியிருக்கா. அப்போ நர ரிஷியும் நாராயண ரிஷியும் அமர்ந்திருக்கிறார்கள் எந்த மரத்தடி, எலந்த மரத்தடி. அந்த எலந்த மரம் யாருன்னா மகாலட்சுமி தாயார். பெருமாள் என்ன அவதாரம் எடுத்தாலும் கூட மகாலட்சுமி வருவாள். நாராயணனாகவும் நரனாகவும் பகவான் வந்தபோது எலந்த மரமாகவே மகாலட்சுமி இருக்காளாம். சரி, எட்டு சக்கர வண்டியில் அமர்ந்திருக்கிறார்கள்னு சொன்னாயே, அந்த எட்டு சக்கர தேர் யாருன்னா கருடன். ஏன்னா பெருமாள் எந்த படுக்கையில் படுத்தாலும் அந்த படுக்கை ஆதிசேஷனாக ஆகிவிடும். பெருமாள் எந்த மாலை அணிந்தாலும் அந்த மாலை திருத்துழாய் துளசி மாலையாக ஆகிவிடும். பெருமாள் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தாழ்வார் சக்கராயுதமாக ஆகிவிடும். அதனால தான் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் பாடினார். அப்போ ஒரு துரும்பை எடுத்தாலும் சக்கராயுதம். அதுபோல பெருமாள் எந்த வாகனத்தில் அமர்ந்தாலும் அந்த வாகனம் கருட வாகனமாக ஆகிவிடும். அதனால எட்டு சக்கர தேராக கருடன் இருக்கிறார், எலந்தை மரமாக மகாலட்சுமி இருக்கிறாள். நாராயணன்கிற ஆச்சாரியனாகவும் பகவான், நரன்கிற சிஷ்யனாகவும் பகவான் இருவரும் இருக்கிறார்கள். இவர்கள்ட்ட சகஸ்ர கவச்சன் வந்தான், பார்த்தா ஜம்முன்னு வில்லம்பு ஆயிரம் கவச்சத்தோட ஜம்முன்னு வந்திருக்கான். அதுலேயும் பாருங்கள், வரம் வாங்கினானா இந்த ஆயிரம் கவச்சத்தையும் ஒரே நேரத்தில் அணிந்து கொண்டால் எவ்வளவு வேர்க்கும். இப்போ பாருங்கள், கத்திரி வெயில்னு சொல்லி இப்போ எவ்வளவு வேர்வை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி மே 1ஆம் தேதி பார்த்தா அப்படி ஒரு வேர்வை. அதனால தான் உழைப்பாளர் தினத்தை மே 1ஆம் தேதி வச்சாங்க போல இருக்குது. ஏன்னா வியர்வை சிந்தி உழைக்கிறார்கள், அதனால் வேர்வை நல்லா வேர்க்கக்கூடிய மே 1ஆம் தேதி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அங்கவஸ்திரம் மேலே போட்டுக்கொண்டாலே இப்படி வேர்க்கிறது, ஆயிரம் கவச்சத்தை அணிந்து கொண்டால் எவ்வளவு வேர்க்கும். அவன் கெட்டிக்காரன், அவன் என்ன பண்ணியிருக்கான், பிரம்மாட்ட ஒரு நேரத்தில் ஒரு கவச்சம்தான் அணிவேன், அந்த கவச்சம் உடஞ்சி போனால் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது கவச்சம் தானே வர வேண்டும், அது உடைந்தால் மூன்றாவது கவச்சம் தானே வர வேண்டும், அந்த மாதிரி ஆயிரம் கவச்சம்னு கெட்டிக்காரத்தனமாக வர வாங்கியிருக்கான் அவன். இப்போ இவங்க முன்னாடி வந்து நின்னான், வந்து உங்களோட போருக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி கையில் வில்லம்படுத்தான். நாம் என்ன என்ன பண்ணுவோம், நாராயண ரிஷி தபஸ் பண்ணுறார், தவம் புரியக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து சண்டை போடுறேன்னு சொன்னால் நாம் என்ன சாபம் கொடுப்போம். ஏன்னா ரிஷின்னா அதை தான் பண்ணணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாராயணன் நினைத்தால் ஒரு நொடியில் சக்கராயுதத்தால் இவனை அழிச்சுட்டு போயிடலாம். ஆனால் பகவான் யோசித்தான், பிரம்மா ஒரு வரம் கொடுத்துருக்கார், பிரம்மா நாராயணனுக்கு கீழ்ப்பட்டவர் தான், அதை நாராயணன் மீறலாம், ஆனால் மீறிட்டா பிரம்மாவுக்கு நாளை மரியாதை போய்விடும். என்னடா இது, படைப்பு கடவுளுங்கிறா, இவர் கொடுத்த வரத்துக்கே அவ்வளவுதான் மதிப்பான் நினைப்பார்கள். பிரம்மாவின் வரத்துக்கு உட்பட்டே இவனை அழிக்கலாம்னு நினைச்சாராம் பகவான். அதனால நாராயண ரிஷி என்ன பண்ணார், டென்ஷனே ஆகலை. சிஷ்யன் நரனை கூப்பிட்டார், ஏ யாரோ ஒருத்தன் சண்டைன்னு வந்திருக்கான், நீ போய் சண்டை போடுடான்னார். சரின்னு நர ரிஷி கையில் வில்லம்பை எடுத்துக்கொண்டார், சண்டை போட போனார். நாராயண ரிஷி நான் தபஸ் பண்ணுறேன்னு உட்காந்துட்டாராம், கண்ணை மூடி நாராயண ரிஷி அப்படியே பத்மாசனத்தில் தபஸில் இருக்கார். உபன்யாசம் நடக்கும்போது கூட பல ஆடியன்ஸில் வந்தவாசியில் நல்லா கேட்பாங்க, மற்ற ஊர்லன்னு வச்சுக்கோங்க, பல பேர் அப்படி தபஸிலே ஆழ்ந்து விடுவார்கள். அதுபோல் நாராயண ரிஷி ஜம்முன்னு தபஸில் இருக்கார்.
நர ரிஷி வந்து கையில் வில்லம்பை எடுத்துக்கொண்டு சகசிர கவச்சனோடு சண்டை போடுறார். இது நல்லாவா இருக்கு? சிஷியனை சண்டை போட சொல்லிட்டு இந்த மாதிரி குரு போய் தபஸ் பண்ணலாமா? யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு என்னுடைய தவம் தான் முக்கியம்னு இப்படி போய் தபஸ் பண்ணலாமா? என்ன சொல்கிறீங்க? பண்ணணும். 12 வருஷம் நர ரிஷி சண்டை போட்டார், ஒன்றுமே பண்ண முடியலை. 12 வருஷம் ஆச்சு. தபஸ்லேருந்து நாராயண ரிஷி எழுந்து வந்தார், வில்லம்ப குருடானார், வாங்கினார், ஒரு பானம் போட்டார், முதல் கவச்சத்தை உடைத்து விட்டார். ஏன்னா முதல் கவச்சம் உடைய வேண்டும் என்றால் 12 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கணும். அதை நன்றாக ஆலோசித்ததால் தான் எப்போதுமே பெரியோர்கள் உணர்ச்சி வசப்படவே மாட்டார்கள். நீ பண்றத பண்ணிடா, நான் கூலா இருக்கேன்னு உட்கார்ந்திருந்தார். இவனை சண்டை போட விட்டார், அவர் பாட்டுக்கு 12 வருஷம் தபஸ். ஏன்னா இந்த தபஸ் பண்ணால் தான் அவனை அழிக்க முடியும். அவன் இவரோட சண்டை போட்டான்னா தபஸ் பண்ண முடியாது. அதனால நரனை சண்டை போட சொல்லிட்டு இவர் தபஸ் பண்ணி கொண்டிருந்து சரியாக 12 வருஷம் ஆச்சு. வந்தார், கையில் வில்லம்பை எடுத்தார், ஒரு கவச்சத்தை உடைத்தார். இப்போ நரன்ட்ட சொன்னாராம், நீ போய் 12 வருஷம் தபஸ் பண்ணு, நான் சண்டை போடுறேன்னார். இப்போ நரன் தபஸுக்கு போனால் நாராயணன் சண்டை போட்டார், 12 வருஷம் போரிட்டு கொண்டே இருந்தார். 12 வருஷம் ஆச்சு, நரன் தபஸ் பண்ணிட்டு வந்தான், வில்லம்ப கையில் வாங்கினான், அடுத்த பானம் போட்டான், 2வது கவச்சத்தை உடைத்தார்கள். இப்போ நரன் போரிட்டு கொண்டிருக்கிறான், நாராயணன் தபஸுக்கு போனார், 12 வருஷம் கழித்து வந்தார், 3வது கவச்சத்தை நாராயணன் உடைத்தார். 12 வருஷம், 4வது கவச்சத்தை நரன் உடைத்தான். இப்படி ஒற்றைப்படையில் உள்ள கவச்சங்களை எல்லாம் நாராயணன் உடைத்து கொண்டு வருகிறார். 1, 3, 5, 7, 9 எல்லாம். இரட்டைப்படையில் உள்ள கவச்சங்களை எல்லாம் நரன் உடைக்கிறான். 2, 4, 6, 8, 10 என்று உடைத்து கொண்டு வருகிறான். அப்போ பாருங்கள், நிதானம்ங்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். ஏன்னா சில பேர் இன்றைக்கும் உலகத்தில் பார்க்குறோம், எதாக இருந்தாலும் உடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஒன்று விளையாட்டுக்கு ஒரு வேடிக்கைக்கு ஒன்று சொன்னால் கூட, நீ அப்படியா சொன்னாய், நான் கொதித்து எழுகிறேன் பார். எதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷப்படணும்? கொதித்து எழுந்தால் என்னாகும்னா உலகத்தில் ஒன்றும் மாறாது. நமக்கு பிபி ஏறும், சுகர் ஏறும், கொலஸ்ட்ரால் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், வியாதி வரும், அவ்வளோதான். எப்போதுமே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, மனசை தெளிவுபடுத்தி கொண்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம சொல்லக்கூடிய பதில் உறுதியாக இருக்க வேண்டும், அதே சமயம் மென்மையாகவும் இருக்கணும். நாம் சொல்கிற பதிலில் உறுதித்தன்மை எவ்வளோ இருக்குன்னு நாம் பார்க்குறதில்ல, ஆக்ரோஷமாக சத்தம் போட்டு பேசிட்டா போகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி செய்வதால் தான் இன்றைக்கி பாருங்களேன், உலகத்தில் இவ்வளவு தூரம் வியாதியெல்லாம் அதிகமாக இருக்கே. 30 வயசில் பிபின்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. என்ன காரணம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யோசிக்கிறதே இல்லை, உடனே நாம் ஆக்ரோஷப்பட்டு விடுகிறோம், எல்லாத்தையுமே பெருசாக உள்வாங்கிக்கிறோம். அவ்வளோ தூரம் பண்ண வேண்டாம், உலகத்தில் எதாக இருந்தாலும் லைட்டாக எடுத்துக்கணும், அதே சமயம் எப்படி அதை எதிர்கொள்வதுங்கிறத உறுதியோடு சிந்திக்க வேண்டும். அந்த டிப்ஸை நாராயண ரிஷியும் நர ரிஷியும் அந்த நாளில் நமக்கு வழங்கினார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு நண்பர் எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தார், சாப்பிடுன்னார். நான் சொன்னேன், பிஸ்கட் சாப்பிட மாட்டேன், இதில் ஒரு பொருள் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க, முட்டை, அதனால் இருக்குங்கிறாங்க, நமக்கு எதுக்குன்னு. அவர் சொன்னார், ஓஹோ, நீ எக்ஸாமில் வாங்கின மார்க்கு இதில் கலந்துருக்குங்கிறியான்னார். எக்ஸாமில் முட்டை மார்க் வாங்கியிருக்க, அது கலந்துருக்குங்கிறியான்னு கேட்டார். இதுக்கெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாது. நான் சொன்னேன், ஆமாப்பா, இந்த மார்க்கு தான் வாங்கினேன், ஆனால் ஒரு முட்டை இல்லை, 2 முட்டை வாங்கினேன்னு. ஏன்னா 100 மார்க் வாங்கினா 2 முட்டை இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடணுமே ஒழிய அதுக்கு போய் உடனே டென்ஷன் ஆகி என்ன போய் 0 மார்க்குன்னு நீ சொன்னியா என்று கொதித்து எழுந்தால், இன்றைக்கி பல பேர் பாருங்க, ஒரு சகிப்புத்தன்மைங்கிறதே நாட்டில் குறைஞ்சி போய், நீ இப்படி சொன்னாயா, உன்னை என்ன செய்கிறேன் பார், என்ன ஒன்றும் செய்ய வேண்டாம், எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷப்படணும். அப்போது ஒன்றுமே டென்ஷன் ஆகலை, என்னை எதிர்த்து போருக்கு வந்தாயான்லாம் கேட்கலை. இப்படி மாறி மாறி ஒருவர் தவம் புரிய, மற்றொருவர் போர் புரிய 999 கவச்சங்களை உடைத்து விட்டார்கள். 1000 கவச்சத்தில் 999வது கவச்சத்தை யார் உடைத்தார்? நாராயண ரிஷி. ஆகா, அதான் வந்தவாசி மக்கள் எவ்வளவு அழகாக கேட்குறீங்க பாருங்க, உங்களுக்கு நான் தான் கைதட்டணும். ஏன்னா இவ்வளவு அழகாக ரசித்து கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் நமக்கு பலம். ஏன்னா உபன்யாசத்தில் உபன்யாசகரும் கைத்தட்டி ஆடியன்ஸை உற்சாகப்படுத்தணும், ஆடியன்ஸ் கைத்தட்டி உபன்யாசகரை உற்சாகப்படுத்துறதும் நல்லது. ஏன்னா சில இடத்துல உபன்யாசகரே தூங்கிடுவார். ஏன்னா மக்கள் நல்லா ரசித்து கேட்பாங்க,
இவர் பேசுறது இவருக்கு போர் அடிச்சு இவர் தூங்கிட்டார்னா ஆடியன்ஸ் அப்பப்போ கை தட்டினாதான் ஓஹோ நாம தூங்கிட்டோம் போல இருக்குன்னு சொல்லி நாம அப்பப்போ விழிச்சுக்க கரெக்டாக இருக்கும். அதனால அப்பப்போ கை தட்டுங்கள், அதனால நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லை, இந்த கை தட்டுறதுனால உடம்புக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த ஆக்ரோஷப்பட்டாலாம் பிபி நிறையா ஏறும்னு. அதே சமயம் இந்த மன அழுத்தம் உள்ளவர்கள், ஹை பிபி உள்ளவர்கள், நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், மூச்சு திணறல் உள்ளவர்கள், இடுப்பு வலி மூட்டு வலி உள்ளவர்கள்லாம் அடிக்கடி கை தட்டி கொண்டே இருந்தால் ரொம்ப நல்லது. அதுலேயும் உபன்யாசத்தில் கை தட்டினா டபுள் பெனிஃபிட், ஏன்னா பகவான் ஆச்சாரியன் எல்லாம் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுறா, அதனால் தட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒன்று இருக்குது, அதிகமாக தட்டிட்டா நீ பேசினது போதும்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தர் பேசிக்கொண்டே இருந்தால் ஆடியன்ஸ் கை தட்டிகிட்டே இருந்தாங்களாம், ஓஹோ நாம் ரொம்ப நல்லா பேசுகிறோம் போல இருக்குது அதனால தான் தட்டுறாங்கன்னு இவர் நினச்சார். அவங்க தட்டினதுக்கு காரணமே வேற, போதும்பா நீ கிளம்புங்கிறதுக்காக தட்டினாங்க. அதனால் நீங்கள் தட்டுறதை வச்சு நானே புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் எதுக்கு தட்டுறீங்கிறத நானே புரிந்து கொள்கிறேன். ஆக 999வது கவசத்தை நாராயண ரிஷி உடைத்து விட்டார். இப்போ ஒரு கவச்சம் மிச்சம் இருக்குது, யார் உடைக்கணும்? நரன் உடைக்கணும். இப்போ நரன் தபஸ் பண்ண போகிறான், நாராயண ரிஷி கையில் வில்லம்போடு இருக்கார், ஒரு கவச்சத்தை 999 உடைச்சிட்டு மேலே சண்டை போட தயாராக இருக்கார். இப்போ தான் நம்மால் சகசர கவச்சம் யோசித்தானா, அடடா 999 கவச்சங்களை இழந்து விட்டேனே, இருக்கிற ஒன்றையும் இழக்கக்கூடாது, இப்போ தப்பிச்சு ஓடணும்னு நினச்சானா. எப்போதுமே இந்த ஆள்களுக்கெல்லாம் முன்னாடியே தோணாது, ரொம்ப லேட்டாக தான் தோணும். 999 இழந்து இப்போ ஏக கவச்சனா இருக்கான். ஏக்கம்னா ஒன்று, ஒரே ஒரு கவச்சத்தோடு ஏக கவச்சனா இருக்கும்போது பார்த்தான் இதுக்கு மேலே போரிட முடியாது, இருக்கிற ஒரு கவச்சமும் போனால் நாம காலி. அதனால் புறமுதுகிட்டு ஓடினான். புறமுதுகிட்டு ஓடுவரை தாக்கக்கூடாதுங்கிறதுனால பகவான் நாராயண ரிஷி தாக்கவில்லை. ஓடினவன் சூரியனுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டானான். இந்த கதையெல்லாம் எங்கே இருக்குது? நீ பாட்டுக்கு அடிச்சு விடுறிய. இந்த வரலாறு பத்ம புராணத்திலும் உள்ளது, நாராயணீயத்திலும் உள்ளது. நாராயணீயத்தில் 16வது தசகத்தில் பட்டத்ரிகள் ஸ்லோகம், தைத்யம் சஹஸ்ர கவசம் கவசைஃபரீதம் சாஹஸ்ர வத்சர தபஹா சமராபிலவ்யைஹி பர்யாய நிர்மித தபஸ் சமரௌ பவந்தௌ சிஷ்டைக கங்கடமமும் ஞகதாம் சலீலம். 1000 கவச்சங்களோடு நரநாராயணர்களை எதிர்த்து போர் புரிய வந்தவன் 999 கவச்சங்களை இழந்தான். ஒரு கவச்சத்தோடு சூரியனுக்குள்ளே போய் அவன் ஒளிந்து கொண்டான். சரி, காலில் வந்து விழுந்தானேன்னு சூரியனும் அடைக்கலம் தந்து விட்டார். இப்போ இந்த அசுரனை அழித்தாக வேண்டும். இந்த அசுரன்ட்ட ஒரு கவச்சம் மிச்சம் இருக்கு, அதை யார் உடைக்கணும்? நரன் தான் உடைக்க வேண்டும். நாராயணன் அவர் கணக்குக்கு 500 கவச்சத்தை உடைச்சிட்டார், நரன் 499 உடைச்சிருக்கான், இன்னும் ஒன்றை நரன் உடைக்க வேண்டும் என்பது சூழல். இவன் போய் ஒளிந்து கொண்டு விட்டான். இது எப்போ நடந்த சம்பவம்? கிருத்த யுகத்தில். அடுத்த த்ரேதாயுகம் வந்தது, துவாபர யுகமும் வந்தது. துவாபர யுகத்திலே குந்தி தேவியை எல்லோரும் அறிவீர்கள். குந்தி தேவி என்ன பண்ணா, துர்வாச முனிவருக்கு நிறைய தொண்டுகள் பணிவிடைகள் எல்லாம் செய்தாள். துர்வாசர் சந்தோஷப்பட்டார், குந்திக்கு ஒரு மந்திரம் உபதேசித்தார். இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த ஒரு தேவனை பிரார்த்தித்தாலும் அந்த தேவனுடைய அருளாலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று குந்திக்கு துர்வாசர் வரமளித்தார். இப்போ குந்தி என்ன பண்ணாலாம், இந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க வேண்டும்னு நினைச்சா. இந்த ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மந்திரத்தை பயன்படுத்துறது வேறு, சோதித்து பார்ப்பதுங்கிறது வேறு. என்றைக்குமே இறைவனை நாம் சோதிக்க கூடாது. இறைவன் நமக்கு சோதனை வைக்கிறாரோ இல்லையோ, நாம் பெரிய கெட்டிக்காரர் மாதிரி நான் பகவானையே சோதித்து பார்க்குறேனே அப்படின்னு நாம் பண்ணவே கூடாது. இந்த குந்தி என்ன பண்ணா, சோதித்துத்தான் பார்ப்போமே என்று சூரிய தேவனை குறித்து துர்வாசர் சொன்ன மந்திரத்தை சொன்னாள். சொன்னவாறே சூரியனுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தான் அல்லவா இந்த அசுரன், அவனும் சூரியனுடைய அம்சமும் சேர்ந்து குந்திக்கு மகனாக வந்து பிறந்து விட்டார்கள். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், குந்தி சூரியன் தேவனை குறித்து மந்திரம் சொல்றா, அப்போ அந்த சூரிய தேவனுடைய அம்சம்தானே அவளுக்கு மகனாக வர வேண்டும். சூரியனுக்குள்ள ஒரு அசுரன் ஒரு கவச்சத்தோடு போய் ஒளிஞ்சுன்னா அந்த ஆள் வந்து மகனாக பிறந்தான்னு சொல்கிறீங்க, இது நல்லாவா இருக்குது? ஏன்னா விஷயம் இருக்குது.
சூரியனை குறித்து ஒழுங்கா பக்தியோடு மந்திரம் சொல்லியிருந்தா சூரியனே வந்து பிறந்திருப்பான். அதுல ஒரு சந்தேகம்ங்கிற எண்ணம். துர்வாசர் மந்திரம் சொல்லியிருக்கார், இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமே, பலிக்குமா பலிக்காதான்னு பார்ப்போங்கிற எண்ணத்தில் சொன்னாள் அல்லவா. அப்போ மந்திரம் சொன்னதுக்கு பலன், சூரியன் என்னும் தேவன் வந்து பிறந்தான். அந்த மந்திரத்தை சந்தேகப்பட்டதற்கான தண்டனை அந்த சூரியனுக்குள் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு கவச்சத்தோடு இருந்த ஏக கவச்சன்கிற அசுரன் அவனும் சேர்ந்து வந்து பிறந்துட்டான். இப்படி சூரியன் என்னும் தேவன், தம்போத்பவன் என்ற அசுரன், இருவரின் காம்பினேஷனா பிறந்தவன் தான் கர்ணன். கர்ணன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தான். அந்த குண்டலம்ங்கிறது என்னன்னா சூரியனுடைய அடையாளம் குண்டலம். அந்த குண்டலம்ங்கிறது சூரிய தேவனுக்கு அடையாளம், அது இருக்கிற வரைக்கும் அவனை ஜெயிக்க முடியாது. கவச்சம் எதுன்னா நரநாராயண ரிஷிகள் 999 கவச்சத்தை உடைத்து ஒரு கவச்சத்தோடு ஓடி போன அசுரன். அப்போ அவன் தேவன் என்பதற்கு குண்டலம் அடையாளம், அசுரன் என்பதற்கு கவச்சம் அடையாளம். பிறக்கும் போதே கவச்ச குண்டலத்தோடு பிறந்தான்னா அப்போ அவன் தெய்வத்தன்மை கொண்டவனா அசுரத்தன்மை கொண்டவனாங்கிறது அவனுக்கே தெரியாது, அதான் ப்ராப்ளம். அதனால தான் பாருங்கோ மகாபாரதத்தில் ரொம்ப முரண்பாடான, புரிந்து கொள்ள முடியாத ஒரு கேரக்டர் யாருன்னா கர்ணன் தான். இன்னி வரைக்கும் அந்த சொல்கிறாங்க இல்லையா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைங்கிற மாதிரி, இவன் நல்லவனா கெட்டவனா தானம் பண்ணுறவனா அல்லது பகவான்கிட்ட அபச்சாரப்படுபவனா, இவனை எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனா நிறைய பட்டிமன்றமே நடக்கும். சிலர் கர்ணனை கொண்டாடுவார்கள், அதற்கு சிலர் அவனை போய் இப்படி கொண்டாடலாமான்னு கேட்பார்கள். சிலர் கர்ணன் செய்த பிழையை சுட்டி காட்டினால் சமூக வலைத்தளத்தில் பாருங்க பொங்கி வருவார்கள், கர்ணனை போய் நீ எப்படி சொன்னாயா, அவன் அளவு உனக்கு தானம் பண்ண தெரியுமா, ஐபிஎல்ல நிறைய ரன் கொடுக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் கர்ணா அவார்டு தான் கொடுக்குறோம், ஆவேஷ்கான் மாதிரி பவுலர்லாம் நிறைய ரன்கள் வாரி வழங்கினால் கர்ணா அவார்டுன்னு, ஏன்னா விளையாட்டில் அர்ஜுனா அவார்டு கொடுக்குறாங்க. கர்ணா அவார்டு யாருக்குன்னா பவுலர் பந்து வீசி நிறைய ரன்களை வாரி வழங்கினால் அவருக்கு கர்ணா அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட கர்ணனை பழித்து பேசலாமா? அப்போ இரண்டு வித கொள்கை இருக்கு இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மந்திரம் சொன்னதன் விளைவாக ஒரு தெய்வத்தன்மையும் இருக்கு, அதே சமயம் சந்தேகப்பட்டதன் விளைவாக அந்த சூரியனுக்குள் ஒளிந்த அசுரனும் இதோட வந்துட்டான். அதனால தான் இப்போ கர்ணனை நாமளே பிழைன்னு சொல்கிறோம்னா உடனே உபன்யாசகர் மேலே கோச்சுக்க கூடாது, உபன்யாசகரை குறித்து மீம்ஸ் போட்டு பாரு கர்ணனை இப்படி திட்டி விட்டார், அது விஷயம் இல்லை. பாரதத்தில் உள்ளதை தான் சொல்கிறோம், ஆனால் அதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய மெசேஜ் என்னென்னா ஒருவரிடம் தெய்வத்தன்மையும் இருந்து அசுரத்தன்மையும் இருந்தாலும் ரெண்டும் சேரும்போது என்ன ஆகிடும்னா அசுரத்தன்மை மேலோங்கி விடும். ஏன்னா பாலையும் விஷத்தையும் நீங்கள் கலந்தீங்கன்னா அது விஷம்தான். நீங்கள் ஒரு அண்டா நிறையா பால் வச்சுருக்கலாம், ஒரு துளி விஷத்தை கலக்கலாம், ஆனாலும் விஷம்தான். அண்டா நிறையா விஷம் இருக்கலாம், ஒரு துளி பாலை கலந்தாலும் அப்போதும் விஷம்தான். அப்போ நல்லது கெட்டதுன்னு சேர்ந்து விடும்போது என்னாகிறது என்றால் அந்த தீய குணங்கள் தான் அதிகமாக டாமினேட் பண்ணும். அப்போ இவன்கிட்ட நல்லதும் இருக்குது, நாம் இல்லைன்னே சொல்லலை, நிறைய நல்லது பண்ணா கர்ணன், ஆனால் அந்த அசுரத்தன்மை உள்ளே இருந்ததால் அது அந்த நல்லதை அமுக்கி விட்டது. அப்போது இதை பற்றி நாம் விசாரமோ விவாதமோ பண்ணக்கூடாது, நமக்குள்ள சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நமக்குள்ளே எவ்வளவு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, கெட்ட குணத்தை கொஞ்சம் கூட வளர விடக்கூடாது. அதை வளர விட்டால் நல்ல குணங்களை எல்லாம் அது கீழே அமுக்கிவிடுங்கிற அளவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால் இவன் டம்பமே வடிவெடுத்தவனாக இருந்தான். அதனால் என்ன பண்ணுவான், தன்னை பெரியாளாக காட்டிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய வீக்னஸ் வெளியிலேயே தெரியக்கூடாது, எதா இருந்தாலும் நான் பெரியவன். இந்த டம்பத்தின் வடிவம் தான் கர்ணன். ஏன்னா டம்போத்பவன் முன்னே அவனை பார்த்தோம். அப்போ அவனுக்கு என்னன்னா தன்னை பெரியாளாக காட்டிக்கொள்ள வேண்டும், வெளிவேஷம் போட வேண்டும். அப்போ இதெல்லாம் வேற எங்கேயோ தேட வேண்டாம், நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயுமே இந்த தீய குணம்ங்கிறது இருக்கு. நம்ம எல்லார்ட்டையும் சூரியன்னு ஒரு நல்ல குணம் எல்லார்ட்டையும் இருந்தாலும் கூட கூடவே இந்த டம்பம், வெளியில் பார்க்குறவங்களுக்காக ஒன்று பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறதல்லவா, அதுதான் நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய கர்ணன். அது மட்டும் இல்லை, இந்த கர்ணன் யாரோடு நட்பு கொண்டான்ங்கிறத பாருங்கள். இப்போ இவன் பேசிக்காக அசுரத்தன்மை இருக்குது, அப்போ யாரோடு நட்பு கொள்வான்னா இன்னொரு அசுரனோடு நட்பு கொண்டான். யார் அந்த அசுரன் அப்படின்னா, இந்த விஷயம் மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் 257 அத்தியாயத்திலே இருக்கிறது.
ஏன்னா அடியன் உபன்யாசத்தில் இன்றைக்கி சொல்கிறது முழுக்க வியாச பாரதத்துலேருந்து தான் சொல்கிறேன். ஆனால் டிவி சீரியல் மகாபாரதத்தில் இதெல்லாம் வராது. அதனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏண்டா இவர் தப்பு தப்பாக சொல்கிறார், டிவி சீரியலில் நாங்கள் மகாபாரதம் பார்த்தோம் அதில் வரவில்லையேன்னு கேட்பார்கள் அல்லவா. அதனால தான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். மகாபாரதம் வியாசருடைய ஒரிஜினல் மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் 257வது அத்தியாயத்திலே உள்ள வரலாறு. என்ன வரலாறுன்னா, கலி என்று ஒரு அசுரன் இருந்தான், கலி அசுரன்னு பேர். அவன் பரமசிவனை குறித்து தவம் புரிந்தான். சிவன் காட்சி அளித்தார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். இவன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன். இவன் என்ன சொன்னா, நாராயணன் என்னை கொல்லக்கூடாது, இதையே வரமாக கூடும். ஏன்னா நாங்கள் அசுரர்கள்லாம் கஷ்டப்பட்டு வரம் கேட்குறோம். ஹிரண்யகசிபு, ராவணன், பல வரங்கள் கேட்டான். எல்லாத்தையும் மீறி எப்படியாவது நாராயணன் வந்து அடிச்சுடுறான். அதனால் நான் ரொம்ப கெட்டிக்காரன், வரம் கேட்கும்போதே நாராயணன் என்னை கொல்லவே கூடாது, இதுதான் வரம்னா. பரமசிவன் பார்த்தார், அதிரடியான வரமாக இருக்குது, இருப்பா கொஞ்சம் கேட்டுக்கிறேன்னு மொபைல் ஃபோனை எடுத்து நாராயணனுக்கு ஃபோன் பண்ணார். இதை பாரு, கலின்னு ஒரு அசுரன் இங்கே முன்னாடி தபஸ் பண்ணுறான், அவன் அடுத்து பூமியிலே பிறக்க போகிறானோ அந்த கலி அசுரன், அவன் பூமியிலே அடுத்து பிறக்கும்போது, இப்போ அசுர ஜென்மால இல்லை, அடுத்து பூமியில் பிறக்கும்போது நாராயணன் கொல்லவே கூடாதுங்கிறான், வரம் கொடுக்கலாமான்னு கேட்டார். பெருமாள் சொன்னாராம், வாயுவின் அம்சமாக ஒருத்தனை நான் பிறக்க சொல்ல போகிறேன், அவனை கொண்டு இவனை நான் முடித்து கொள்கிறேன், தைரியமாக வரம் கொடுன்னார். உடனே சிவபெருமான் அவனுக்கு வரம் அளித்தார். உன்னுடைய உடம்பு வஜ்ரம் பாய்ந்த உடம்பாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, வைரம் பாய்ந்த உடம்புடா இது, அடித்தா ஒன்றும் ஆகாதுங்கிறாங்க. அந்த மாதிரி உடலாக இருக்கும், நாராயணன் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டான்னு சொல்லி பரமசிவன் வரம் கொடுத்தாராம். வரம் வாங்கினதுமே இவனுக்கு ஒரே கர்வம், ஆஹா வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, நாராயணன் ஒன்றும் பண்ண மாட்டான். கர்வத்தின் மிகுதியில் என்ன பண்ணா, பார்வதி தேவியை அங்கேயே அவமதித்தானாம். பார்வதி தேவி கோபம் கொண்டார், ஏண்டா என் வீட்டுக்காரர் தான் இப்போ உனக்கு வரம் கொடுத்தார், அந்த வரத்தை வைத்து கொண்டு திமிரு பிடிச்சி எங்கிட்டேயே இந்த மாதிரி அபச்சாரப்படுகிறாயா, பிடி சாபத்தை. வஜ்ரம் பாய்ந்த உடம்புன்னு சொன்னார் இல்லையா, ஆம், இடுப்புக்கு மேல் நீ வஜ்ரம் பாய்ந்த உடம்போடு இருப்பாய், இடுப்புக்கு கீழே மெலிந்து நோஞ்சானாக இருப்பாய் என்று பார்வதி தேவி சாபம் கொடுத்தாள் கலி என்ற அசுரனுக்கு. இந்த பரமசிவனுடைய வரம், பார்வதியின் சாபம், ரெண்டுடைய எஃபெக்டாக தான் இப்போ அடுத்து பூமியில் பிறக்க போகிறான் தானே. அந்த கலி அசுரன் பூமியில் வந்து பிறந்தான், அவன் தான் துரியோதனன். அதனால தான் இடுப்புக்கு மேலே வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, நாராயணன் அவனை கொல்ல மாட்டான். அதனால தான் கிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்தை ஏன் நடத்தினார்னா, நான் அவனை கொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கார். அதுபோல கர்ணனையும் கிருஷ்ணன் கொல்ல மாட்டான். ஏன், நாராயண ரிஷி கொன்னாச்சு, இனி நர ரிஷி கொல்லணும். நரனுக்கும் பெருமாளுடைய அம்சம் உண்டுனாலும் மெயின் பெருமாள் யாருன்னா ஆச்சாரியன் நாராயணன். அப்போ கர்ணனை நரன் கொல்ல வேண்டும், துரியோதனனை இன்னொருத்தன் வாயுவின் அம்சமாக ஒருத்தனை வச்சு நான் அழிச்சுக்கிறேன்ட்டார். இதற்காகத்தான் மகாபாரதம். அப்போ துரியோதனன் வந்து பிறந்தான்னா இடுப்புக்கு மேல வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, இடுப்புக்கு கீழே நோஞ்சான். இது மகாபாரதத்திலேயே இருக்கு. இதைத்தான் அந்த நகைச்சுவை நடிகர் சொல்றாரு இல்லையா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு திரு வடிவேலு அவர்கள். இது யாருன்னா துரியோதனன், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த மாதிரி வந்து பிறந்தான். இப்போ இந்த இனம் இனத்தோடு சேரும்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி கர்ணனுக்கும் அசுரத்தன்மை மேலோங்குகிறது, துரியோதனன் பக்க அசுரன். அதனால இருவருக்கும் இயற்கையாகவே ஒரு நட்பு ஏற்பட்டு விட்டது. இப்போ இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை அழிக்கணும், மக்களை துன்புறுத்தக்கூடிய தீய சக்திகளை அழிக்க வேண்டும். இதற்காக பகவான் பக்தனோடு ஒரு கூட்டணி அமைத்து கொண்டான். அதுதான் கண்ணபிரானுக்கும் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணி. இதில் கண்ணபிரான் யாருன்னா அந்த நாராயண ரிஷி. ஏற்கனவே பகவான் நாராயண ரிஷியாக அவதாரம் பண்ணியிருந்தான் அல்லவா, அந்த நாராயண ரிஷி தான் கண்ணபிரான். நர ரிஷி தான் அர்ஜுனன். அப்போ பெருமாளுடைய ஒரு அம்சமும் அவனுக்கு உண்டு. அத்தோடு குந்தி தேவி இந்திரனை குறித்து அந்த மந்திரம் சொன்னபோது, இந்திரன் தான் தன்னுடைய அம்சமாக ஒரு குழந்தையா வந்து பிறக்கிறான். அப்போ அர்ஜுனனுக்கு நரனுடைய அம்சமும் உண்டு,
இந்திரனுடைய அம்சமும் உண்டு. கண்ணபிரானோ சாக்ஷாத் பகவான், சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். அப்போ ஒரு புறம் கண்ணபிரானும் அர்ஜுனனும் நாராயணனும் நரனும் ஆச்சாரியனும் சிஷ்யனும் பகவானும் பக்தனும் இங்கே இணைகிறார்கள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இங்கே இணைகிறார்கள். எதிர்த்து யார் நிற்கிறாங்கன்னா கர்ணன். அவன் தம்பமே வடிவெடுத்தவன். அப்போ இதெல்லாம் வெளியில் தேடாதீங்கோ, நமக்குள்ளேயே எல்லாம் இருக்குது தம்பங்கிற குணம். துரியோதனன் யாருன்னா கலி என்ற அசுரன்னு சொன்னேன் இல்லையா, இவன் பொறாமையே வடிவெடுத்தவன். துரியோதனனுக்கு எப்படின்னா தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணும் போயே தீர வேண்டும், அந்த மாதிரி ஆசாமி துரியோதனன். நீங்கள் பாருங்கோ, கடைசி வரைக்கும் துரியோதனன் தான் சிம்மாசனத்தில் உட்காரவே இல்லை. துரியோதனனுடைய தந்தையான திருதராஷ்டிரனை ஆட்சி பண்ணி இவன் ஆட்சிக்கே வர முடியாதபடி இவன் கடைசியாக செத்தும் போயிடுறான். ஆனால் துரியோதனனுக்கு என்ன லட்சியம்னா, நான் ஆட்சியில் உட்காரேனோ இல்லையோ பாண்டவர்கள் ஆட்சியில் உட்காரவே கூடாது. அப்போ நம்மிடம் இருக்கும் பொறாமை என்ற எண்ணம் தான் துரியோதனன். அப்போ அந்த யுத்தம் நடந்ததெல்லாம் சத்தியம், மகாபாரதம் சத்தியம், அதன் மூலம் பகவான் இதை நமக்கு உணர்த்தறான். அப்போ துரியோதனன்கிறவன் யாருன்னா, நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்துலேயும் இந்த எண்ணம் இருக்குது. பல பேர் பாருங்களேன், நம்ம விசாரிக்கும் போதே வருவார்கள், என்ன சார் இழைச்சி போயிட்டீங்களே, உங்களுக்கு சுகரான்னு கேட்பாங்க. நாம் நல்லா தானே இருக்கோம், இவங்களே வந்து உங்களுக்கு சுகரான்னு கேட்குறது. இன்னும் சில பேர் விசாரிக்கும் போதே நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கேன்னு சொன்னால் என்னது நல்லா இருக்கீங்களாம்பாங்க. ஏன்னா நாம் நல்லா இருக்கோம்னு சொன்னால் அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், லட்சத்தில் ஒருத்தருக்கு வரும் வியாதி எனக்கு வந்துருத்துன்னு சொன்னால், ஓ அப்படியா, அப்படி சொல்லுங்கன்னு சந்தோஷப்படுவாங்க இல்லையா. இதெல்லாம் பாருங்கள், மகாபாரத உபன்யாசத்துக்கு எது சக்ஸஸ்னா, மகாபாரத உபன்யாசம் கேட்கும்போதே இது நம்ம குடும்ப கதை மாதிரியே இருக்கேன்னு தோணுமோ. மகாபாரத கதையை கேட்கும்போது கேட்பவருக்கு தங்கள் குடும்ப கதையை கேட்பது போலவே தோன்றினால் உபன்யாசம் சக்ஸஸ்ன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி கர்ணன் தம்பம், நான் பெரியவன் நான் பெரியவன் காட்டணும், துரியோதனம் பொறாமை, அடுத்தவனை மட்டம் தட்டணும், இந்த ரெண்டும் இணைகிறது. நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்திலும் பாருங்கள், நாம் பெரியவன் காட்டுகிறோம், அடுத்தவனை மட்டம் தட்டுறோம். நாம் பெரியவன் காட்டிக்கொள்வது கர்ணன், அடுத்தவனை மட்டம் தட்டுவது துரியோதனன். இதை அழிப்பதற்காக அங்கே யார் ஒன்று சேர்கிறார்கள் என்றால் கண்ணபிரானும் அர்ஜுனனும். இந்த விஷயம் மகாபாரதத்தில் சிவபெருமான் அர்ஜுனனிடம் சொல்கிறார். இது பாசுபதாஸ்திரம் பெறும்போது சிவபெருமான் அர்ஜுனன்ட்ட சொல்லும் பாரத ஸ்லோகம், நரஸ்துவம் பூர்வதேகேவை நாராயண சகாயவான் பதர்யாம் தப்தவான் உக்ரம் தபோ வர்ஷாயுதான் பகூன் த்வகிவா பரமம் தேஜகா விஷ்ணுவா புருஷோத்தமே யுவாபியாம் புருஷாகிரியாபியாம் தேஜசா தாரியதே ஜகத்து. அர்ஜுனா நீதான் நரன், கண்ணபிரான் நாராயணன் என்று சிவபெருமானே சொல்கிறார். அப்போது நாராயண ரிஷி பூர்த்தியான பகவான், அவர் கண்ணனாக வந்துட்டார். நர ரிஷி பெருமாளுடைய ஒரு அம்சம், அர்ஜுனனாக வந்திருக்கான், கூடவே இந்திரனும் இருக்கானோ. எதுக்கு அர்ஜுனனுக்குள்ளே இந்திரனும் வரணும்? பெருமாள் எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு வச்சிருப்பார், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவார். பகவானுடைய கணக்கை நம்மால் கணிக்கவே முடியாது. அது என்ன பெரிய கணக்கு? பெரிய கணக்கு இந்த ராமாயணத்தில் பெருமாள் என்ன பண்ணார், சூரியன் மகனான சுக்ரீவனோடு நட்பு கொண்டார், இந்திரன் மகனான வாலியை அழித்து விட்டார். அதனால் இந்திரன் வருத்தப்பட்டானா, ராமாவதாரத்தில் சூரியன் மகனோடு நட்பு கொண்டு என் மகனை அழித்து விட்டாயேன்னா. பெருமாள் சொன்னாராம், அடுத்த அவதாரத்தில் பேலன்ஸ் பண்ணிவிடுறேன், இந்திரன் மகனோடு நட்பு கொண்டு சூரியன் மகனை அழித்து விடுகிறேன் என்றார். அதனால் தான் இந்திரன் மகனான அர்ஜுனனோடு நட்பு கொண்டு சூரியன் மகனான கர்ணனை அழித்து இதையும் அதையும் அவர் பேலன்ஸ் பண்ணுறார். என்ன விஷயம்னா, அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவார், நாம் நம்ம கோணத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம கழுத்துக்கு எட்டலையேன்னு சொல்லிட்டு பெருமாள் தப்பாக பண்ணுறாருன்னு நாம் சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா ஒரு பெண்மணி இந்த எம்ப்ராய்டரின்னு துணியில் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, எம்ப்ராய்டரி ரொம்ப நல்லா போடுவாங்களாம். அவங்களுக்கு சின்ன பையன் இருந்தான், அவன் என்ன பண்ணுவான், அம்மா சேரில் உட்காந்து எம்ப்ராய்டரி போடுறத கீழே உட்காந்து பார்ப்பான். அப்போ இவனுக்கு பின்பக்கம்தான் தெரியும், என்னடா இது இப்படி நூல் அசிங்கமாக தொங்குகிறதே, இதை போய் அம்மா பிஸ்னஸ்ன்னு பண்ணுறாங்களேன்னு நினச்சானோ.
இந்த பையன் வளர்ந்து மேல் பக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு அழகான சித்திரம் எம்ப்ராய்டரின்னு புரிஞ்சுதான். அது போலத்தான் நம்ம ஞானம் குறைவாக இருப்பதை கொண்டு பகவான் வாலியை மறைந்திருந்து தாக்கி விட்டாரே, பகவான் கர்ணனை இப்படி அழித்து விட்டாரே, இது நாம் கீழேந்து பார்த்துட்டு எம்ப்ராய்டரியில் நூல் தொங்குகிறதேன்னு நாம் சொல்கிறோம். கொஞ்சம் பகவானை வணங்கி அவன் அருளாலும் ஆச்சாரியன் அருளாலும் ஞானம் வளர்ந்த பின் எட்டி பார்த்தால்தான் ஒன்னொன்னையும் எவ்வளவு அற்புதமா அற்புதமா செதுக்கி செதுக்கி பகவான் பண்ணியிருக்காங்கிறத அந்த ஆச்சாரியன் அருள் கிடைத்தால்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இத்தனையும் திட்டமிட்டு பகவான் நடத்துகிறான். அப்ப ஏன் மகாபாரத யுத்தம்ங்கிறதுக்கான காரணம் இப்போது வந்து விட்டது. அந்த சகஸ்ர கவச்சம் கர்ணனா வந்திருக்கான், அவனை நாராயணன் அழிக்கக்கூடாது, நரனாகிய அர்ஜுனன் அழிக்கணும். கலிங்கிற அசுரன் துரியோதனனா வந்திருக்கான், அவனை வாயுவின் அம்சமாக பீமன் அழிக்க வேண்டும், நாராயணனாகிய கண்ணன் அழிக்கக்கூடாது. இதற்காக யுத்தத்தை எடுத்து நடத்துகிறான் கண்ணபிரான். இப்போ பாருங்கள் இந்த யுத்தம் எப்படி நடந்ததுங்கிறத சொல்கிறேன். இந்த கர்ணன் இருக்கானே அவன் ஒரு பெரிய சபதம் பண்ணினான். இந்த கர்ண சபதம் மகாபாரதத்தில் வனப்பர்வால கோஷ யாத்திரா உப பருவத்திலே இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா தமிழகத்தில் பொதுவாகவே ஒரு வழக்கம் இந்த வில்லனை எல்லாம் ஹீரோவாக காட்டணும்னு சொல்லி ராவணன் கர்ணன் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இமேஜ் கொடுப்பதற்காக நிறைய பேர் முயல்வார்கள். அதனால் வேறு மாதிரி நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் கர்ணன் உண்மையில் ஏன் தானம் பண்ணாங்கிறதுக்கு வியாச பாரதத்தில் வியாசர் ஒரு காரணம் சொல்கிறார். நன்னா மைண்டில் வச்சுப்போம். இப்போ உங்களுக்கும் எனக்குமோ கர்ணனுக்கோ வாக்கியா தகராறு எதுவுமே கிடையாது. நம்ம பாரபட்சம் இல்லாமல் ஓப்பன் மைண்டோடு எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். நல்லது இருந்தால் பாராட்டுவோம், தப்பு இருந்தால் சுட்டி காட்டுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன விஷயம்னா பாண்டவர்கள் வனவாசத்திலே இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரிஞ்ச வரலாறு தான், சூதாட்டத்தில் எல்லாத்தையும் தட்டி பறிக்கிறான் துரியோதனன். பாண்டவர்களுக்கு 12 வருஷம் வனவாசம், ஒருவருடம் மறைந்திருந்து வாழ்தலாகிய அஜ்ஞாதவாசம் என்று தண்டனை. இந்த வனவாசத்தில் துவைத்தவனம் என்னும் காட்டிலே பாண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்னாகிறது என்றால் துரியோதனனுக்கு ஆசையாம். துரியோதனன் எதன் வடிவம்? ஏண்டா நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உட்கார்ந்தா நீ சும்மா எங்களை உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறியே. துரியோதனன் எதன் வடிவம்? பொறாமையின் வடிவம். அதாவது தான் வாழலைனாலும் அடுத்தவன் வாழக்கூடாது. இப்போ இவனுக்கு என்ன ஆசையாம்? பாண்டவர்கள் காட்டில் கஷ்டப்படுவதை கண்குளிர காண வேண்டும்னு ஆசையாம். அதனால் என்ன பண்ணா கர்ணன்ட்ட சொன்னான், ஏண்டா அந்த துவைத்தவனத்தில் கஷ்டப்பட்டு பாண்டவர்கள்லாம் காட்டில் கஷ்டப்படுறாங்க, ராஜசூய யாகத்தில் அவர்களுடைய அந்த செல்வத்தை பார்த்து பொறாமப்பட்டு வயிறு எரிஞ்சேன், இப்போ கொஞ்சமாவது காட்டில் போய் அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் கண்குளிர காண வேண்டாமான்னா வாயன் போகலான்னா கர்ணன். அப்போ துரியோதனன் சொன்னான், எங்கள் அப்பா தாண்டா பிரச்சனை, இந்த ஆள் அனுப்ப மாட்டார்டா, ஏன்னா காட்டில் அவங்க கஷ்டப்படுறத நான் பார்க்கணும்னு சொன்னால் அனுப்ப மாட்டாரே, என்ன பண்ணுறதுன்னா. அப்போது ஒரு நல்ல நண்பன்னா என்ன செய்யணும்? இல்லைப்பா, இன்னொருத்தன் கஷ்டப்படுறத நாம் ஏன் போய் பார்க்கணும், போகாதேன்னு சொல்லணும் இல்லையா. கர்ணன் பார்த்தான், இவன் தான் டம்பமாச்சே. இவன் சொன்னான், அதுக்கு வழி இருக்குது, இவங்க கஷ்டப்படுறத பார்க்க போகிறோம்னு நீ ஏன் சொல்லணும், நீ என்ன சொல்லு, கோஷ யாத்திரைக்கு போகிறோன்னு சொல்லுன்னா. அது என்ன கோஷ யாத்திரை அப்படின்னா கால்நடை கணக்கெடுப்பு. ராஜாவுக்கு வனப்பகுதியிலே கால்நடை செல்வங்கள் எவ்வளவு இருக்குன்னு பரிவாரத்தோடு போய் கணக்கெடுத்து கொண்டு வருவார்களாம். அந்த கணக்கெடுப்புக்காக காட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போவோம், போகிற இடத்துல அப்படியே ஒரு டென்ட் போட்டு உட்காந்து பாண்டவர்கள் கஷ்டப்படுவதை ரசித்து விட்டு வருவோம்னு ஆலோசனை சொன்னது யாரு? கர்ணன் ஆலோசனை சொல்கிறான். அதன் பேரில் திருதராஷ்டிரன்ட்ட அனுமதி பெற்றுக்கொண்டு துரியோதனன், துரியோதனனுடைய மனைவி பானுமதி, துஷாசனன், அப்புறம் விகர்ணன், கர்ணன் இவங்க அத்தனை பேரும் காட்டுக்கு சென்றார்கள். துவைத்த வனத்தில் பாண்டவர்களுக்கு எதிரே ஒரு குடிசையை அமைத்து கொண்டு பாண்டவர்கள் கஷ்டப்படுறத துரியோதனன் கண்ணார பார்த்து ரசிக்கிறான். பெரிய சாடிஸ்ட்னு சொல்லுவோம் பாருங்க, அடுத்தவனை கட்டப்படுத்தி பார்த்து ரசிக்கிறதுங்கிறதெல்லாம் கொடுமை பாபம். அந்த பாபத்தை உட்காந்து பண்ணினான் துரியோதனன். கை மேலே தண்டனை கிடைக்குமா இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு குடிசை போட்டான் இல்லையா, அது சித்திரசேனன் என்ற கந்தர்வனுடைய இடம். இன்னைக்கு எங்கேயாவது புறம்போக்கு நிலம் இருந்தால் குடிசை போடுற மாதிரி அன்னைக்கு சித்திரசேனன்னு தேவலோகத்தில் கந்தர்வனுடைய இடம் அது. அவன் பூமியில் லேண்டு வாங்கி வச்சுருக்கான்,
அதுல டென்ட் போட்டுட்டான் துரியோதனன். சித்திரசேனன் வந்தான், துரியோதனனை அடித்து பிடித்து சிறைபிடித்து கொண்டு சென்று விட்டான். இப்போ துரியோதனனை சித்திரசேனன் பிடித்து செல்கிறான் கந்தர்வன் மேல. இப்ப யார் உதவணும்? கூட அழிச்சின் போனது கர்ணன் தானே. அதுதான் பாருங்கள், கெட்ட காரியத்துக்கு உதவுபவர்கள் ஆபத்துன்னு வந்தா ஓட்டமா ஓடிடுவாங்க. இந்த நல்லதுக்கு உதவுறவாதான் கூட இருப்பா. இந்த அடுத்தவனை கட்டப்படுறதுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்த கர்ணன் என்ன பண்ணானா, இது வியாசருடைய ஸ்லோகம், ததோ ரதாத்து அவப்ளுத்திய சூத புத்திரஹா அசிசர்ம பிருத்து விகர்ண ரதமாஸ்தாய மோக்ஷாய அஸ்வானு அசோதயத்து. பார்த்தானா கர்ணன், நாம இங்கே இருந்தால் நமக்கு பிராணன் போயிடும்னு சொல்லிட்டு விகர்ணனுடைய தேரிலே ஏறி புறமுதுகிட்டு கர்ணன் ஓடி போயிட்டான். அப்போ இதுதான் இந்த கோத்து விட்டுட்டு ஓடி போகிற கேஸுங்கிறது. நீ வந்து கஷ்டப்படுறத பாருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஆபத்துங்கவும் அவன் ஓடிட்டான். துரியோதனனை கந்தர்வன் பிடித்து செல்கிறான். துரியோதனன் மனைவி பானுமதி தவிக்கிறாள். யார் காப்பாற்றுவா யார் காப்பாற்றுவார் என்று அவளுக்கு தெரியவில்லை. தெரியாத நிலையில் அவளுக்கு தெரிந்த ஒரே புகழ் யாருன்னா, எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய தர்மபுத்திரர். நேராக பாண்டவர்கள் குடிலுக்கு சென்றாள். தர்மபுத்திரர் காலிலே விழுந்தாள். என் வீட்டுக்காரரை நீங்கள் தான் காப்பாற்றணும்னா தர்மபுத்திரர் அர்ஜுனனை அழைத்தார். அர்ஜுனா போடா, துரியோதனனுக்கு ஆபத்தான், போய் காப்பாத்துன்னார். பீமன் சொன்னா, இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் விளங்கின மாதிரி தான். நான் அப்பவே துரியோதனனை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வரேன்ன. இந்த ஆள் தான் 12 வருஷம் பிளஸ் 1 வருஷம் 13 வருஷம் பொறுமையாயிருன்னு என்னை அமுக்கி வச்சான். இப்போ நாம தான் அடிக்கலை, எவனோ ஒருத்த அடிக்கிறான், அதுவும் இந்த ஆளுக்கு பொறுக்கலை, அங்கேருந்து காப்பாத்தின்னு வாங்குறான். இப்படி ஒரு அண்ணன் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் விளங்கின மாதிரி தான் நானும். இது ரொம்ப அழகாக அந்த சூதாட்டத்தின் போது கூட பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் சொல்கிறார். பீமன் சொல்கிறான், தர்மபுத்திரனை பார்த்து, சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிர் உண்டு, சூதில் பணயம் என்றே அங்கோர் தொண்டச்சி போனதில்லை, நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமையடிமை செய்தாய் மேலும் பொறுத்திருந்தோம், துருபதன் மகளை திட்டத்துய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை தம்பி, எரித்தழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று பீமன் சொல்வதாக மகாகவி பாரதியார் பாடுகிறார். அந்த மாதிரி பீமனுக்கு அந்த ஆக்ரோஷம் வருகிறது. அண்ணா நீ இருந்த வரைக்கும் விளங்கிடும்னா. அப்போ தர்மபுத்திரர் சொல்கிறார், இதுதான் கூட்டணி தர்மம். மகாபாரதத்தில் இல்லாததே கிடையாது. இன்னைக்கு ஏதோ அரசியல் கூட்டணிங்கிறோம். கூட்டணி தர்மம்னா என்னன்னு தர்மபுத்திரர் சொன்னார். பீமன்கிட்ட சொல்கிறார், பீமா அந்த 100 பேருக்கும் நம்ம 5 பேருக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாண்டா. நமக்குள் பிரச்சனை இருக்கும் வரை கௌரவர்கள் 100 பேர், நாம் 5 பேர். ஆனால் 3வது மனிதன் உள்ளே வந்தால் நாம் 105 பேர். நடுவில் இன்னொருவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த விஷயத்தில் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அதுதான் சம்பிரதாயத்துக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். அவரவர் வெவ்வேறு ஆச்சாரியர்களை பின்பற்றலாம். அதாவது ஒரே சம்பிரதாயத்துக்குள்ளே வெவ்வேறு சப்செக்டுக்குள்ளே இருக்கலாம். அதை ஒற்றுமையாக அவரவர் நிறைய பின்பற்றலாமே ஒழிய அதற்காக சண்டை போட்டுன்னு சொல்லி இது பெருசா அது பெருசான்னு இருக்கக்கூடாது. நாம் அத்தனை பேரும் எம்பெருமானாருடைய திருவடிகள், ராமானுசருடைய திருவடிகள் என்ற நிலையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே ஒழிய அப்போ வெளியிலேருந்து யார் கேட்டாலும் நாங்கள் 105 பேர். இது மகாபாரதம் சொன்ன தத்துவம். அப்போ பாருங்கள் எவ்வளவு தத்துவங்கள் மகாபாரதத்திலேருந்து வருதுன்னு தர்மபுத்திரர் சொன்னார். சொல்லிவிட்டு அர்ஜுனா நீ போய் காப்பாத்துறியா நான் போகட்டுமான்னு கேட்டார். அர்ஜுனன் சொன்னான், அண்ணா நானே போறேன்னு வில்லு கையுமா அர்ஜுனன் போனான். அர்ஜுனனை பார்த்தான் சித்திரசேனன். அவன் கை கூப்பிட்டான், அர்ஜுனரே நீங்களே வந்துட்டீங்களா. அந்த சித்திரசேனன் கந்தர்வன் யாருன்னா அர்ஜுனனுடைய நெருங்கிய நண்பன். நீங்க எதுக்கு சண்டைக்கு வரணும்? நான் என்கிடத்தில் குடிசை போட்டதற்காக துரியோதனனை சிறைபிடிக்கல. என்னுடைய நண்பர் நீங்கள். நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து ரசித்தான் இல்லையா, அது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த தப்பை அவன் உணரணும். தண்டிக்கணுங்கிறதுக்காகத்தான் சிறைபிடித்தேன். நீங்களே எதற்காக என்னை எதிர்த்து சண்டை போடணும்? போடா போ, உயிர் பிச்சை தருகிறேன்னு சித்திரசேனன் துரியோதனனுக்கு உயிர் பிச்சை தந்து அனுப்பி வைத்தான். அதுக்கப்புறம் அவமானப்பட்டு வரான் துரியோதனன். யார் கஷ்டப்படுறத கண்ணால் பார்த்து ரசிக்கணும்னு நினச்சானோ
அவங்கிட்டயே உயிர் பிச்சை வாங்குறதுன்னா அது எவ்வளவு கேவலம். அவமானப்பட்டு திரும்ப வருகிறான் துரியோதனன். வந்து தர்மபுத்திரனுக்கு நன்றி சொன்னா, அர்ஜுனனுக்கு ஒரு வரமும் தருகிறேன்னா. பின்னாடி மகாபாரத யுத்தத்தில் கேட்கிறான், நமக்கு காலம் அடுத்து இன்னொரு உபன்யாசத்தில் அது சொல்கிறேன், துரியோதனன் அர்ஜுனன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான், உனக்கு தேவையான போது ஒரு வரம் கேள், என் உயிரையே நீ காப்பாத்திருக்க, நான் வரம் தருகிறேன் என்று சொன்னான் துரியோதனன். எல்லாம் சொல்லிட்டு உயிர் பிச்சை வாங்கிட்டு வரான். வந்து தன் நண்பனை தேடினானாம். எந்த நண்பன்? கர்ணனை. நம்ம செஞ்சோற்றுக்கடன் எல்லாரும் கொண்டாடுறாங்களே, நம்ம செஞ்சோற்றுக்கடன் எங்கப்பா இருக்காருன்னு தேடினா, ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் கர்ணன். அவன்கிட்ட வந்து துரியோதனன் சொன்னானா, எனக்கு உயிர் வாழவே விருப்பம் இல்லை, ஏன்னா நான் சுத்த வீரன், மானஸ்தன், இவங்க என் உயிரை காப்பாற்றி அதுக்கப்புறம் நான் வாழணுமா, உயிரையே மாய்ச்சிக்கணும்னு நினைக்கிறேன்னா. கர்ணன் சொன்னா, இல்லை மகாராஜா, துரியோதனா நீ ஏன் அப்படி செய்ய வேண்டும், பாண்டவர்கள் உனக்கு அடிமைகள், ஆண்டானுடைய உயிரை காக்க வேண்டியது அடிமைகளுடைய கடமை, கடமையைத்தான் பாண்டவர்கள் பண்ணியிருக்காங்க, நீ இதுக்கெல்லாம் உயிரை மாய்க்க வேண்டாம். அடுத்த வார்த்தை கர்ணன் செய்த சபதம், அர்ஜுனனை போரிலே நான் கொல்கிறேன்னா. என்னது, அர்ஜுனனை போரிலே நான் கொல்கிறேனா? எதுக்கு கொல்லணும்? துரியோதனனை காப்பாத்தினதுக்கா? சொன்னான் கர்ணன், அர்ஜுனனை போரிலே நான் கொல்லுவேன் என்று சொன்னான். அதை கொல்லும் வரை கர்ணன் செய்த சபதம் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன், இது நீங்கள் கூகுளாச்சாரியாரில் போட்டு பார்த்தாலே வரும். மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் கோஷ யாத்திரா உப பருவத்தில் 258வது சர்க்கத்தில் 17வது ஸ்லோகம் கர்ணன் சொல்கிறான், போரில் நான் அர்ஜுனனை கொல்வேன், அதுவரை பாதவுன தாவையே தாவத்து யாவன்ன நிகதோர்ஜுனா கீலாலஜம் ந காதேயம் கரிஷியேச்ச அசுரவிரதம் நாஸ்தீதி நைவ வக்ஷியாமி யாச்சித்தே ஏன கேனச்சித்து. கர்ணன் செய்த மூன்று சபதங்கள், அர்ஜுனனை கொல்லும் வரை பிறர் என்னுடைய காலை அலம்ப அனுமதிக்க மாட்டேன், எனக்கு பாத பூஜை பண்ணி கால் அலம்புவதற்கு நான் அர்ஜுனனை கொல்லும் வரை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னான். ரெண்டாவது சபதம், அர்ஜுனனை கொல்லும் வரை மாமிசம் உண்ண மாட்டேன், மது அருந்த மாட்டேன். மூணாவது சபதம் தான் முக்கியம், நாஸ்தீதி நைவ வக்ஷ்யாமி யாச்சித்தே ஏன கேனச்சித்து, என்னிடம் தானம் யாச்சகம்னு யார் கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் அர்ஜுனனை கொல்லும் வரை தானம் பண்ண வேண்டாம். இப்போ புரியறதா கர்ணன் ஏன் தானம் பண்ணான்னு? அப்போது சூரியன்கிற தேவனுடைய அம்சம் இருக்குது, தானம் பண்ணால் ஓகே, ஆனால் ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்க வறுமையை ஒழிப்போமே, அதற்கு தானம் இல்லை, நான் அர்ஜுனனை கொல்ல வேண்டும், அர்ஜுனனை கொல்லும் வரை யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன். இந்த தானம் எப்படிப்பட்டதுன்னா, வியாசருடைய ஸ்லோகம் கரிஷ்யேச்ச அசுர விரதம், இது அசுரத்தனமான ஒரு சபதம், அசுரத்தனமான தானம். ஏன்னா சபதம் பண்ணும்போது என்ன பண்ணணும், மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஏழை ஒருத்தர் இல்லைன்னு கேட்டால் நான் அள்ளி கொடுப்பேன்னு சொன்னால் அது நியாயம், என்கிட்ட யார் எது வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பேன்னா அது தானமா டம்பமா? அதனால தான் அவன் யார், டம்போத்பவன், எங்கிட்ட யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன். அப்போ பாருங்கள், கஷ்டப்படுறவனுடைய கஷ்டத்தை துடைப்பேன் இல்லை, எனக்கு ஈகோ, எங்கிட்ட யார் எதை கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொடுப்பேன். இந்த மாதிரி அசுரத்தனமாக சபதம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி அசுரத்தனமாக சபதம் பண்ணால் அது பண்ணவருக்கே ஆபத்தாக முடியும். எப்படி ஆபத்தாக முடியும்னு கேட்குறீங்களா? இங்கே தான் பிரச்சனை ஆரம்பம். இவன் என்ன பண்ணிட்டான், யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னான் இல்லையா, இது ஏழைன்னு சொல்லியிருந்தால் இந்த ப்ராப்ளமே கிடையாது, யார் கேட்டாலும்னு சொல்லிட்டான். இதை தேவலோகத்திலேருந்து இந்திரன் பார்த்தானா, சரி வா, இவன் கவச குண்டலத்தை தான்னு சொல்லி கேட்குறேன், கொடுக்குறானா இல்லையான்னு பார்ப்போன்ட்டு இந்திரன் கிளம்பி வந்தான். நாம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோம், கர்ணன் பாவம் சார், இந்திரன் வந்து கவச குண்டலத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், இவன் எதுக்கு இப்படி ஒரு சபதம் பண்ணணும், இவன் பேசாமல் நான் ஏழைகளுக்கு நிறையா அள்ளி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தான்னா, இந்திரன் கேட்டு வரும்போது, தோபார்ப்பா நீ இந்திரன், நீ ஏழை கிடையாது, உனக்கெல்லாம் நான் தரமாட்டேன், போயிட்டுவான்னு அனுப்பியிருக்கலாம் இல்லையா. இவன் பண்ண சபதம் இந்த மாதிரி பண்ணினான். அது மட்டும் இல்லை, கர்ணனுடைய தந்தையான சூரியன் அவன்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லாமல் சாதாரணமாக சூரியன் வந்து சந்தித்து, கர்ணா அடுத்து இந்திரன் வரான், உங்ககிட்ட கவச குண்டலத்தை கேட்பான், நீ வந்து அவன்கிட்ட கொடுத்துடாத, நாசுக்கா எத்தையாவது சொல்லி அனுப்பி வச்சுடுன்னு சொன்னான்.
ஆனால் சூரியன் சொன்னாலும் இவனுக்கு அந்த ஈகோ நான் கொடுத்து தான் தீருவேன்னு ஆர்கியூ பண்ணினான் கர்ணன். அதனால் சூரியன் என்ன பண்ணான், சரி பரவாயில்ல அதுக்கு பதில் இந்திரன்ட்ட சக்தி ஆயுதம்னு ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதத்தை நீ வாங்கி கொண்டு இதை அவங்ககிட்ட கொடுத்துடுன்னு சொல்ல இந்திரன்டேந்து சக்தி ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு கவச குண்டலங்களை இந்திரனிடம் அளித்திருக்கிறான் கர்ணன். அப்போ இவன் பிரச்சனை ஆரம்பமே அங்கே தான். அதுபோல் இன்னொரு விஷயமும் பார்க்கிறோம், குந்தி தேவிக்கு கர்ணன் ஒரு வரம் அளித்தான், அதாவது பாண்டவர்களில் அர்ஜுனனை கொல்லுவேன் மற்ற நால்வரையும் கொல்ல மாட்டேன்னு சொன்னான். ஏன் சொல்கிற மாதிரி ஆச்சு, யார் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னதுனால தான் குந்தி கும்பிட்டு வாடா வரம் கொடுன்னு கேட்டால் கொடுக்குறாப்புல ஆயிடுத்து. அப்போது இந்த மாதிரி அதாவது நம்ம ஒரு சபதம் பண்ணும்போது கூட மகாபாரதம் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் நான் பண்ணுறேன் எங்கிட்ட யார் வந்து கேட்டாலும் அந்த மாதிரி சொல்லவே கூடாதான். ஒருத்தர் கஷ்டப்படுறாரா, அவருக்குள்ள பகவான் இருக்கான், இவருக்கு நாம் ஒரு உதவி செய்தால் உள்ளே இருக்கும் பகவான் சந்தோஷப்படுவான்னு ஆத்மார்த்தமாக செய்தால் அந்த தானம் நம்மை வாழ்விக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நான் 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 நான்னு சொல்லி டப்பத்துக்காக ஒரு காரியத்தை பண்ணினா யார் ஒருவன் அப்படி டப்பத்துக்கு தானம் பண்ணுறானோ அது அவனுக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். அதனால் இப்படி ஒரு சபதத்தை பண்ணியிருக்கிறான் கர்ணன். இது மட்டும் இல்லை, இவனுக்கு என்னாச்சு, நம்ம சொல்லுவோம் துரியோதனன் கர்ணன் நட்பு ரொம்ப ஆழமான நட்பு, ப்ளஸ்ஸும் இருக்குது, எடுக்கவோ கோக்கவோ என்றான் என்று துரியோதனன் கர்ணன் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்தான், எல்லாம் ஓகே. ஆனால் மகாபாரத யுத்தம் தொடங்கியது, முதல் 10 நாள்கள் கர்ணன் போருக்கே வரவில்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது, ஏன்னா பீஷ்மர் கர்ணனுக்கு சரியாக போர் புரிய தெரியாதுன்னு சொல்லிட்டார். இவன் தான் டம்பமே வடிவெடுத்தவனாச்சே, அந்த ஈகோனால என்ன பண்ணிட்டான், என்னது எனக்கு போர் புரிய தெரியாதுன்னு சொன்னார், அந்த பீஷ்மர் இருக்கும் வரை நான் சண்டைக்கே வரமாட்டேன்னா. அதனால தான் 10 நாள்கள் போருக்கு வராமல் 11ஆம் நாள் தான் இவன் போருக்கே வருகிறான். அப்போ இவர்கள் கூட்டணி இப்படி இருக்கு மகாபாரதத்தில். இப்போ அப்படியே கண்ணபிரானுடைய கூட்டணிக்கு வருவோம். கண்ணன் அங்கே அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறான்னா அதைத்தான் ஆழ்வார் மயங்கி மோகித்தாராம். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நார் நம்மாழ்வார் மூர்ச்சையாகி 6 மாதங்கள் சுயநினைவே இல்லாமல் விழுந்துட்டாராம். எப்படி எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து இயங்கிய எழிவேன்ன போது ஆழ்வார் மூர்ச்சித்தாரோ அதுபோல் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னா மூர்ச்சித்து போனாராம். ஏன் மூர்ச்சித்தார்னா கண்ணன் பாண்டவர்களுக்காக என்ன பண்ணான்னா தூது போகிறான் பாண்டவ தூதன்னு. என்றைக்குமே யார் ஒருத்தன் ரொம்ப மெலிந்தவனோ நோஞ்சானோ வீக்கஸ்ட் பர்சன் யாரோ அவனைத்தான் எனக்கு மெசஞ்சராக தூது போன்னு சொல்லுவா. ஆனால் பகவான் என் பக்தனுக்கு நான் தூதுவன் சொல்லி கொண்டு வருகிறானே, இந்த எளிமையை நான் என்னன்னு சொல்லுவேங்கிறார். அந்த எளிமை இருக்கட்டும்ப்பா, தேரோட்டியா சாரதியா தான் கீழே உட்கார்ந்து கொண்டு மேலே தேரில் பேசஞ்சராக அர்ஜுனனை உட்கார வச்சுட்டு தான் டிரைவராக இருந்து அர்ஜுனனுக்காக தேர் ஓட்டினானே கண்ணபிரான். அப்போ அங்கே கர்ணனையும் பாருங்கள், கண்ணனையும் பாருங்கள். கர்ணன் நான்கிறது முக்கியம். அப்போது துரியோதனனுக்கு பலகீனமாகும்னாலும் பரவாயில்ல, என்னுடைய அந்த ஈகோ முக்கியம்னு அவன் நினைக்கிறான். இங்கே கண்ணபிரானோ என்னுடைய நண்பன் அர்ஜுனன் என்று சொல்லி அந்த அர்ஜுனனுக்காக இவன் கீழே அமர்ந்து கொண்டு இன்றைக்கும் பாருங்களேன், பகவத்கீதை எந்த புத்தகத்தில் உள்ள படத்தை பார்த்தாலும் அர்ஜுனன் மேலே உட்கார்ந்துருக்கான், எங்கள் கண்ணபிரான் கீழே உட்கார்ந்திருக்கிறான் என்றால் இதுவல்லவோ எளிமை. அதுபோல பாண்டவர்கள் 13 வருட தண்டனையை முடிச்சுட்டு உபப்ளாவிய வனம் என்னும் இடத்திலே இருக்கிறார்கள். அப்போ கௌரவர்கள் சார்பிலே சஞ்சயன் பாண்டவர்களிடம் தூது வந்து பேசுறான், பேசிட்டு விடைபெற்று கொண்டு புறப்படணும். புறப்படும் போது கண்ணபிரானுடைய அறையில போய் சொல்லிட்டு போகணும். அப்போ அந்த அறைக்கு போய் பார்க்கிறான், கண்ணன் செயல்ல காட்டுறான் எங்கள் நட்பு எப்படிப்பட்டதுன்னு. எப்படி இருந்தது அந்த காட்சி என்றால், சஞ்சயன் போயிட்டு வரேன்னு சொல்லணும் அர்ஜுனன் கர்ணன்ட்ட, அந்த காட்சி சத்யபாமா மடியில் தலை வைத்து கண்ணன் பள்ளி கொண்டிருந்தான். கண்ணனுடைய திருவடிகளை அர்ஜுனன் மடியிலே நீட்டியிருந்தான். அர்ஜுனனுடைய பாதங்களை திரௌபதியின் மடியிலே வைத்திருந்தான். எத்தர கிருஷ்ணௌச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி. தாத்பரியம் என்னன்னா, சத்யபாமா பிராட்டியோடு ஏகாந்தமாக இருக்கும்போது கூட என் நண்பன் அர்ஜுனன் என் பக்கத்தில் இருப்பான் என்றால் எங்கள் நட்பின் ஆழம் என்னங்கிறத பார்த்துக்கோங்கிறத உணர்த்துகிறான் கண்ணபிரான். இந்த காட்சி மகாபாரதத்தில் இருக்குது, நாங்கள் எப்போ போய் பார்க்கறது,
ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் சேவிக்கலாம். ஆண்டாள் தான் பூமி தேவி, அந்த பூமி தேவியின் அவதாரம் தான் சத்யபாமா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் மடியில் தலை வைத்து ரங்கமன்னார் பள்ளி கொண்டிருக்கும் காட்சி திருவாடிப்பூர உற்சவத்தில் கிருஷ்ணன் கோவில்ங்கிற இடத்துல போய் சேவிக்கலாம். அந்த மாதிரி சத்யபாமா மடியில் தலை வைத்து கண்ணன் சயனிக்க, கண்ணன் திருவடி அர்ஜுனனுடைய மடியில் இருக்க, அர்ஜுனனுடைய பாதங்கள் திரௌபதி மடியில் இருக்க, இந்த காட்சியை பார்த்தான் சஞ்சயன். கண்ணன் சொல்லாமல் சொன்னான், நீ பாண்டவர்களை தொடணும்னா என்னை தாண்டி தொடுடா பார்க்கலான்னு சொல்லாமல் சொன்னான் கண்ணபிரான். திரும்ப போனான் சஞ்சயன். திருதராஷ்டிரன் கேட்டான், என்னடா தூது போனியே என்னாச்சுன்னா, சஞ்சயன் சொன்னான், மன்னா நீங்கள் தொலைந்தீர்கள்னா. என்னடா இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறீங்கன்னா, சஞ்சயன் சொன்னான், அரசே இரவாயெடுத்து விரிவாக நாளை கார்த்தால சொல்கிறேன், நீங்கள் தொலைஞ்சிங்க அவ்வளோதான்ட்டு போயிட்டான். அது சில பேர் இப்படி சஸ்பென்ஸ் வச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க, நாம் ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி அந்த இரவு தான் திருதராஷ்டிரனுக்கு தூக்கமே இல்லாமல் போய், அப்புறம் விதுரரை அழைத்து விதுர நீதி உபதேசம் கேட்பதெல்லாம் அப்போ தான் வருது. அதனால் அந்த மாதிரி குழம்பினான். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சஞ்சயன் அதையெல்லாம் எடுத்து சொல்கிறான். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு சாதாரண டப்பத்துக்கும் பொறாமைக்கும் நட்பு ஏற்பட்டால் இது நீயானான்னு அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது. ஆனால் பகவானுக்கும் பக்தனுக்கும் ஏற்படும் நட்பு, ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் ஏற்படும் நட்பு. கண்ணபிரான் கீதாச்சாரியனாக இருக்கான், அர்ஜுனன் சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் என்று அர்ஜுனன் கீழே சிஷ்யனாக இருக்கான். இந்த நட்பு எப்படி இருக்குது, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த ரெண்டு நட்புகளுக்கு இடையே நடைபெற்ற யுத்தம் தான் மகாபாரதம். அதில் ரெண்டு தீய சக்திகளை அழிக்கணும். 18 யுத்தத்தில் 17 அன்று கர்ணனை முடித்தான், 18 அன்று துரியோதனனை முடித்தான். 17 கர்ணனுடைய அந்த தேர் சக்கரம் பார்த்தீங்கன்னா அது சேற்றிலே புதையுண்டு போகிறது. அப்போ சல்லியன் தான் கர்ணனுக்கு தேரோட்டி. அவன் என்ன பண்ணிட்டான், கர்ணனை வந்து உதவி செய்யாமல், நான் டிரைவர்னா டிரைவர் வேலை தான் பார்ப்பேன், கிளீனர் வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், தேர் புதையுண்டு போனால் சக்கரத்தை நான் உயர்த்த மாட்டேன்னு சல்லியன் கோச்சுண்டு போயிடுறான். கர்ணன் பாபம் தானே? ஆமாம், உனக்கு அவன் மேலே ஏதோ கோபம், நீ பாபம்னு சொல்ல மாட்டேன், அப்படியெல்லாம் இல்லை. நல்லது இருந்தால் நல்லதும் சொல்லுவோம், கெட்டது இருந்தால் அதையும் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை கர்ணன்ட்ட தான். சாதாரண ஒரு ஆளை தேரோட்டியாக போட்டிருந்தா பிரச்சனையே இல்லை, இவனுக்கு டம்பம் இல்லையா. இவன் என்ன பண்ணான், அர்ஜுனனுக்கு மன்னனாகிய கிருஷ்ணன் தேரோட்டுறான், அப்போ எனக்கும் ஒரு ராஜா தான் தேரோட்டணும்னு கர்ணன் அடம்பிடிச்சான். அதனால் துரியோதனன் பார்த்து தேரோட்ட தெரிஞ்ச ராஜா யாருன்னா சல்யன், அதனால் அவனை தேரோட்டி ஆக்கினான். இந்த சல்யன் யாருன்னா நகுல சகதேவர்களுடைய சொந்த தாய்மாமா, மாதிரியனுடைய சகோதரன். அப்போ இது வாண்டடாக ரொம்ப விலைக்கு வாங்கின வேலை தானே. சாதாரண டிரைவரை போட்டிருந்தா அவர் தேர் சக்கரத்தை உயர்த்தியிருப்பார், ராஜாவை கொண்டு வந்து டிரைவராக உட்காத்தினா தேர் சக்கரத்தை உயர்த்துவாரா, கோச்சிட்டு போயிட்டார். இவன் சிக்கி கொண்டான். இவன் கர்ணன் தானே போய் தேர் சக்கரத்தை உயர்த்த பார்க்கிறான். அப்போ கண்ணபிரான் அர்ஜுனன்ட்ட சொன்னான், போடுடா பாணத்தை. இப்போ நமக்கே தோணும் கர்ணன் பாபம் தானே. கர்ணனே கண்ணபிரான்ட்ட கேட்டான், கிருஷ்ணா இது வந்து ரொம்ப அநியாயம், அதர்மம், இப்படி நீ பண்ணலாமா, நான் இந்த தேர் சக்கரத்தை உயர்த்துகிறேன், அதற்கப்புறம் வேணால் பாணம் போட சொல்லு, இப்போதே நீ போட சொல்லலாமா என்று கேட்டான் கர்ணன். அப்போ கிருஷ்ணன் பேச தொடங்குகிறான். மகாபாரதத்தில் கர்ண பர்வத்தில் கண்ணபிரான் பேசுகிறான், அதாப்ரவீத் வாசுதேவஹா ராதேய திருஷ்டியா ஸ்மரசீக தர்மம். கர்ணா உனக்கு கூட தர்மம் தெரியுமாடா, கிருஷ்ணன் கேட்டான் கர்ணனை பார்த்து. நான் கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லுடா. திரௌபதி என்ற அபலை பெண் உங்கள் கௌரவ சபையில் அந்த 3 ஒற்றை ஆடையோடு வந்து நின்னா, அபலை பெண்ணாக நிற்கும்போது அவளை பார்த்து, உனக்கு 5 இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ வேணா ஒரு 6வது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினீர்களே, நீ பேசுகிற தர்மம் அப்போ எங்கடா போச்சுன்னா. அடுத்த கேள்வி, அபிமன்யுங்கிற சின்ன பையன் போரில் அத்தனை பேர் சூழ்ந்திருந்து சக்கரவியூகத்தில் வைத்து அநியாயமாக சின்ன பையனை பல பேர் கொன்னீங்களே, நீ பேசுகிற தர்மம் அப்போ எங்கடா போச்சு. பீமனுக்கு கௌரவர்கள்லாம் சேர்ந்து விஷம் கொடுத்து நதியில் தள்ளினீர்களே, நீ பேசுகிற தர்மம் அப்போ எங்கடா போச்சு. பாண்டவர்களையும் தாயான குந்தி தேவியையும் அரக்கு மாளிகையில் வைத்து எரிக்க பார்த்தீர்களே, அப்போ நீ பேசின தர்மம் எங்கடா போச்சு.
சூதாடவே தெரியாத தர்மபுத்திரனை கூப்பிட்டு உட்கார வச்சு நன்னா சூதாட தெரிஞ்ச சகுனிய வச்சு சூதாடி அவனுடைய ராஜ்யத்தெல்லாம் தட்டி பறிச்சிங்களே, நீ பேசுகிற தர்மம் அப்போ எங்கடா போச்சு? 12 வருஷ வனவாசம், 1 வருட அஜ்ஞாதவாசம்னு 13 வருட தண்டனையும் ஏற்றுக்கொண்டு வந்து தனக்கு தர வேண்டிய பாதி ராஜ்யத்தை உரிய பங்கை தாங்கன்னு கேட்கும்போது அதை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அதை கொடுக்க வேண்டாம், 5 பேருக்கு ஆளுக்கு 5 கிராமத்தை கொடுத்தால் போதும்னு கேட்டபோது ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, நீ பேசும் தர்மம் அப்போ எங்கடா போச்சு? நீ சந்தர்ப்பவாதி, உனக்கு தேவையான நேரத்தில் மட்டும் நீ தர்மத்தை பேசுகிறாய், ஆனால் உண்மையான ஆபத்து வரும்போது அப்போது நீ தர்மத்தை பற்றி கவலைப்படுவதில்லை, அதனால நீ ஒரு சந்தர்ப்பவாதி. அர்ஜுனா போடுடா பாணத்தை, நான் கண்ணபிரான். அர்ஜுனன் பாணத்தை போட்டான், அந்த பாணம் கர்ணனை தாக்கியது, தாக்கியவாறே கர்ணனுடைய உயிர் போனது என்றுதான் வியாச பாரதம் சொல்கிறது. அவனை ஏன் அப்படி நிராயுத பாணியா நிக்க வச்சு அடிச்சான்னா, திரௌபதியின் கஷ்டம் அப்போ தான் அவனுக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு அபலை பெண்ணை சபையில் நிறுத்தி உயிரை விட மானம்தான் பெண்ணுக்கு முக்கியம். அந்த மானத்துக்கு ஒரு இழுக்குன்னா அந்த திரௌபதி என்னும் பெண் அந்த ஒரு நொடியில் எப்படி துடிச்சிருப்பா? அந்த வலி உனக்கு தெரிய வேண்டும் என்றால் நிராயுத பாணியாக வச்சு அடிக்கணும். அதற்காகத்தான் இந்திரனை அனுப்பி முன்பே அந்த கவச்சத்தை வாங்க வச்சானோ. ஏன்னா அந்த கவச்சம் இருந்தால் கூட கவச்சம் இருக்கேன்னு நினப்பான், அது இல்லாமல் அடிக்கணும். ஏன்னா பாண்டவர்களை கண்ணன் ஏன் வனவாசம் மேற்கொள்ள வைக்கணும்? அது இல்லாமையே இதை பண்ணலாமேன்னா, நரன் தானே கர்ணனை அழிக்க வேண்டும், அதற்கு நரன் 12 வருஷம் தபஸ் பண்ணணும், அந்த 12 வருஷ தவத்தை தான் 12 வருஷ வனவாசம் என்று அவர்களை மேற்கொள்ள வைத்தான் பகவான். நாம் மேலோட்டமாக சொல்லிடுவோம், கிருஷ்ணன் இருந்தும் கூட தோத்து தானே சார் போனாங்க, காட்டுக்கு தானே போனாங்க. இல்லை, அந்த 12 வருஷ தபஸை 12 வருஷ வனவாசம்னு இவனை அனுஷ்டிக்க வைத்தான். அந்த கவச்சத்தை இந்திரன் மூலமாக அதை கொண்டு போகவும் வைத்தான். எல்லாம் கிருஷ்ணனுடைய லீலை. இப்போ அர்ஜுனன் பாணம் போட்டான், அந்த பாணம் போனது, கர்ணனை தாக்கியது, தாக்கியவாறே கர்ணன் அங்கேயே விழுந்தான், மாண்டான் என்றுதான் வியாச பாரதத்திலே இருக்கிறது. ஆனால் அதற்கப்புறம் அவன் தூய்மை பெறுகிறான்ங்கிறது வேற விஷயம். ஏன்னா பகவான் பேசிய அந்த பேச்சுகளும், பகவான் அருளால் அர்ஜுனன் வீசிய அந்த பாணங்களும் அவனுடைய அந்த தோஷங்களை போக்கி தூய்மையாக்குகின்றனங்கிறது வேற விஷயம். இல்லையே, நாங்கள் திரைப்படத்திலலாம் பார்த்தோம், அதில் எப்படி சொன்னாங்க, செஞ்சோற்று கடன் தீர்த்து சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா, வஞ்சகன் கண்ணனடான்னு எங்கள் கண்ணபிரானை போய் சொல்லிட்டாங்களேன்னா, அதுக்கெல்லாம் நாம் விளக்கம் கொடுக்க வேண்டாம், வியாச பாரதத்துக்கு நாம் விளக்கம் கொடுத்தா போதும். அதனால் நல்ல இலக்கிய தரம் உள்ள பாட்டுனா நானே விளக்கம் கொடுப்பேன், இதுக்கு முரணாக இருந்தால் அதை நாம் கண்டுகொள்ள வேண்டாம். ஆக வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா கர்ணன் செய்த தானம் இருக்கிறதே அது வந்து அது அவனை அவ்வுலகத்திலையும் சேர்க்கலை இவ்வுலகத்திலையும் சேர்க்கலையாம், ஏன்னா ஒரு டம்பத்துக்காக பண்ணிட்டான். அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, இப்படிலாம் டம்பத்துக்கு பண்ணக்கூடாது, அதை கிருஷ்ணார்ப்பணம்னு எங்கிட்ட கொடுன்னு வாங்கிட்டு அவனை அனுப்பி வச்சான் கண்ணபிரான். அதனால தான் எந்த ஒரு செயல் செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டால் அது நமக்கு நற்கதியை தந்துவிடும். இதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் வில்லி பாரதத்திலே தெரிவிக்கிறார். இதை பண்ணதால் கர்ணன் தூய்மையாகி அதுக்கப்புறம் கிருஷ்ணன்ட்ட பிரார்த்திக்கிறான். அப்போ வந்து வரம் கேட்கும்போது கர்ணனே என்ன சொல்கிறான், இனி வறியவர்கள் உண்மையிலேயே ஏழைகள் என்கிட்ட வந்து கேட்டால் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் தானம் பண்ணும் பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தூய்மையாகி கர்ணன் கேட்கிறான்னு வில்லி பாரதத்திலே வருகிறது. அது ஒரு புறம். அப்போது ஒருவனை அழித்தாச்சு, இப்போ 18ஆம் நாள் யுத்தம், இன்னொருவனை அழிக்க வேண்டும். அவன் யார்? துரியோதனன். அவன் கலி என்ற அசுரன்னு பார்த்தோம். இப்போ இவனுக்கு எப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஆனால் பகவான் நேரடியாக அழிக்க மாட்டான், வாயுவின் அம்சமான ஒத்தனை வச்சு அழிப்பான். வாயுவின் அம்சம்தான் பீமன், அவனை கொண்டு அழிக்க வேண்டும். இந்த துரியோதனனுக்கு என்னாச்சுன்னா, இவனுக்கு அசுரர்கள்லாம் இவனுடைய ரகசியத்தை இவனுக்கு முன்பே சொல்லி கொடுக்கிறார்கள். இதோ பாருப்பா, எங்கள் அசுரர்கள் இனத்துக்கு பெருமை சேர்க்க வந்தவன் நீ, ஆனால் ஒன்றும் உனக்கு இடுப்புக்கு கீழே மட்டும் வலிமை கிடையாது, பார்வதியின் சாபம்னு சொன்னார்களாம். அதனால் துரியோதனன் என்ன பண்ணா, கதா யுத்தம் கற்றுக்க வேண்டும்னு ஆசைப்பட்டான். ஏன்? கதா யுத்தத்தில் இடுப்புக்கு கீழே அடிக்கவே கூடாது, இடுப்புக்கு மேலே தான் அடிக்கணும். அதனால் எந்த எதிரி வந்தாலும்
கதா யுத்தத்திலே நாம் போரிட்டு இடுப்புக்கு மேலே நாமும் அடிப்போம் அவனும் இடுப்புக்கு மேலே தான் அடிப்பான். அவன் எவ்வளோ அடித்தாலும் வஜ்ரம் பாய்ந்த உடம்பு ஒன்றுமே ஆகாது, நாம் அவனை அடித்து வீழ்த்தி விடலாம் என்று கணக்கு போட்டான். ஒருவேளை இடுப்புக்கு கீழே எதிரி அடித்தா என்ன பண்ணுறதுன்னா அடிக்கக்கூடாதுன்னு கதா யுத்தத்தில் சட்டம். அப்போ மற்ற எந்த யுத்தம் பண்ணாலும் இடுப்புக்கு கீழே அடிப்பான், கதா யுத்தம்னா அடிக்கவே மாட்டான். ஏன்னா அந்த வாழ் சண்டை இருக்கு பாருங்க, வாழ் சண்டையில் கூட இடுப்புக்கு கீழே காலையெல்லாம் வெட்டக்கூடிய வழக்கம் உண்டான். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தன் சண்டைக்கு போயிட்டு வந்தானோ, அவன் சொன்னான்னா நான் 200 பேரோட காலை வெட்டினேன், எனக்கு வெள்ளி புதக்கம் கொடுத்தாங்கன்னு. அப்போது அவங்க அம்மா கேட்டாங்களாம், ஏண்டா 200 பேர் காலை வெட்டியிருக்கேன்னா உனக்கு தங்கப்பதக்கமே கொடுக்கலாமே, வெள்ளி தான் கொடுத்தாங்களான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, இல்லை அவங்களோட தலையெல்லாம் எனக்கு முன்னாடி வேற ஒருத்தன் வெட்டிட்டான்னு. அப்போ இவனுக்கு வெள்ளி பதக்கமே ஜாஸ்தி. அந்த மாதிரி ஆனால் கதா யுத்தத்தில் இடுப்புக்கு மேலே மட்டும்தான் அடிக்கணும், இந்த இடுப்புக்கு கீழே அடிக்கிறதுங்கிற வேலையே கிடையாது. அந்த கதா யுத்தம் சொல்லித்தருவதில் வல்லவர் யாருன்னா பலராமன். ஆனால் முன்பே பலராமன்கிட்ட பீமன் கதா யுத்தம் கற்றுக்கொண்டான், அதனால் துரியோதனனால் அங்கே போக முடியலை. ஏன்னா போனால் அங்கே கிளாஸ் நடக்காது, சண்டை தான் நடக்கும், பீமனும் துரியோதனனும் அடிச்சுப்பா. ஆனால் பின்னாடி பலராமன் நேபாளத்தில் ஜனகனுடைய மிதிலை தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் காலம். அப்போ பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் எரிந்து போனார்கள்ங்கிற ஒரு செய்தியும் பரவிவிட்டது. ஆனால் அவள் எரிந்து போகலை. எரிந்து போகலைங்கிறது கிருஷ்ணன் பரிபூர்ண பெருமாளான கிருஷ்ணனுக்குத்தான் தெரியும், ஈவன் பலராமனுக்கும் தெரியாதபடி கிருஷ்ணன் பண்ணியிருந்தான். அதனால் பலராமன் என்ன பண்ணார், நமக்கப்புறம் நம் கலை கதா யுத்தத்தை அறிந்த ஒரு சிஷ்யன் வேணுங்கிறதுனால மிதிலையில் வாழ்ந்த காலத்தில் துரியோதனனுக்கு கதா யுத்தத்தை பலராமன் சொல்லி கொடுத்தார். பலராமன்கிட்ட கதா யுத்தம் கற்றுக்கொண்டான் துரியோதனன். இப்போ கத்துண்டதும் தான் இவனுக்கு கர்வம் தலைக்கேறியது. கதா யுத்தம் கத்துனுட்டோம், இனி யாருனாலும் கதா யுத்தம் தான் பண்ண போகிறோம், இடுப்புக்கு கீழே அடிக்க முடியாது, இனி சாவே கிடையாதுன்னு நினச்சி ஆட ஆரம்பித்தான் துரியோதனன். இந்த ஆட்டம் போட்டவன் தான் என்ன பண்ணான், பாண்டவர்களை சூதாட அழைத்தான், திரௌபதி அவமானப்படுத்தினான். திரௌபதியை பார்த்து தொடைய தட்டி சொன்னானோ, இந்த மடியில் வந்து உட்காரு, ஏன்னா நீ வந்து என்ன 5 கணவன்மார்களை மணந்தவள் தானே என்று சொல்லி மடியில் உட்காருன்னு சொன்னான். அதனால் கோபம் கொண்ட திரௌபதி என்னை வந்து தொடையை தட்டி மடியில் உட்கார சொன்ன இல்லையா, இந்த தொடையை பீமன் தன் கதையால் அடித்து பிளப்பான்னு திரௌபதி சபதம் செய்தாள். பீமனும் வழி மொழிகிறேன்னு பின்னாடி சபதம் பண்ணிட்டான். திரௌபதியை அண்ணி என்று பாராமல் அவமானப்படுத்தினாய், அந்த தொடையை கதையால் அடித்து பிளப்பேன்னு பீமன் சபதம் பண்ணான். இது சரியான சபதமா தப்பான சபதம், இல்லீகலான சபதம்? கதா யுத்தத்தில் இடுப்புக்கு கீழே அடிக்கவே கூடாது, கதையால் தொடையில் அடிப்பேன்னு சபதம் பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணுறது, பகவான் கிருஷ்ணன் எதுக்கு இருக்கான், நீ பண்ண சபதத்தை இல்லீகல் சபதத்தை நான் லீகல் ஆக்கிறேன்னு நான் கண்ணபிரான். எப்படி லீகல் ஆக்கினான்னா, இது டிவி சீரியல் மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்கிறா. இந்த துரியோதனன் காந்தாரியை பார்க்க போனான், அப்போ வந்து கிருஷ்ணன் இடுப்பில் துண்டு கட்டிட்டு போக சொன்னான். இது வியாச பாரதத்தில் கிடையாது. வியாச பாரதத்தில் உள்ள வரலாறு என்னென்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணால் மைத்ரேய முனிவரை துரியோதனன்ட்ட அனுப்பி வச்சான். மைத்ரேயர் போய் துரியோதனனுக்கு அறிவுரை சொன்னார், ஏன்பா பங்காளிகளுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்காம காட்டுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்துகிற, இப்படியெல்லாம் பண்ணாதேன்னார். துரியோதனனுக்கு கோபம் வந்தது, எனக்கே அட்வைஸ் பண்ணுறீங்களா, கோபப்பட்டு தொடைய தட்டி யார் யாரெல்லாம் அறிவுரை சொல்கிறதுன்னு வெவஸ்தை இல்லாமல் போச்சு அப்படின்னு மைத்ரேயரை தொடையை தட்டி அவமானப்படுத்தினான் துரியோதனன். மைத்ரேயருக்கு கோபம் வந்தது, ஏண்டா ஒரு முனிவன் வந்து உனக்கு அறிவுரை சொன்னால் தொடையை தட்டி அவமானமாகப்படுத்துகிற, எந்த தொடையை தட்டி என்னை அவமதித்தாயோ அந்த தொடையை பீமன் கதையால் அடித்து பிளப்பான்னு சாபம் கொடுத்து விட்டார் மைத்ரேயர். சாபம்னா அது லீகல், ரிஷி சாபம் எப்படி வேணால் கொடுக்கலாம், சபதம் பண்ணும்போது, நாம் சபதம் பண்ணும்போது தான் பார்த்து பண்ணணும், சாபம் எப்படி வேணால் கொடுக்கலாம். அதனால தான் மகாபாரதத்தின் 18 நாள் யுத்தம்
பீமன் துரியோதனனை பல வகைகளில் தாக்கினான், அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பதான் கண்ணபிரான் என்ன பண்ணா, அர்ஜுனன்ட்ட தொடைய தட்டி, கவலைப்படாத அர்ஜுனா, நம்ம பீமன் இருக்கானே ரொம்ப கெட்டிக்காரன், 13 வருஷம் முன்னாடி ஒரு சபதம் பண்ணான், துரியோதனனை தொடையில் அடித்து கொள்வேன்னு, அப்படியே அடிப்பான் பாரு, மறக்கவே மாட்டான் அப்படின்னு கிருஷ்ணனே சொல்லிட்டான். அது பீமனே மறந்துட்டான். கிருஷ்ணன் சொன்னான், அதெல்லாம் பீமன் மறக்கவே மாட்டான், அடிப்பான் பாருன்னா, பீமனுக்கு ஞாபகம் வந்து தொடையில் அடித்தான், குத்துயிரும் கொலை உயிருமா சுருண்டு துரியோதனன் கீழே விழுந்துட்டான். அப்போ பலராமன் கோபம் கொண்டு பீமன் மேலே பாய்ந்து வந்தாராம். பலராமன் சொன்னார், நீங்கள் ரெண்டு பேருமே என் சிஷியால் தாண்டா, ஆனால் அதில் பாரு, துரியோதனன் அவ்வளோ ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறதுன்னு சொல்கிறான் இல்லையா, ஒரு ரோஹித் சர்மாவோ அஜிங்கியா ரஹானேவோ ருத்ராஜ் கெய்க்வாடோ விளையாடுற மாதிரி அந்த ப்ராப்பர் ஷாட்ஸ் கதாயுதத்தில் அவ்வளோ அழகாக அடித்தான். நீ ஆரம்பத்துலேருந்தே காட்டடி, இந்த டிம் டேவிட் மாதிரி, கைரன் பொல்லாட் மாதிரி, கிறிஸ் கேல் மாதிரி இந்த அடியே நீ அடிக்கிற, இதை அடித்தாலும் பரவாயில்ல, அந்த ரூல்ஸ் மாதிரி எதுக்கடா தொடையில் அடித்த, என் சிஷ்யனா நீ, என்னுடைய ரெப்புடேஷன், என் பேரையே நீ கெடுத்துட்டேன்னு அடிக்க வந்தார் பலராமன். கிருஷ்ணன் தடுத்தான், அண்ணா பீமனை ஒன்றும் சொல்லாதீங்க அண்ணா. ஏண்டான்னு கேட்டார். அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, இல்லை இல்லை, இது அவன் விஷயம் ஒன்றுமே இல்லை, அது மைத்ரேயருடைய சாபம், ரிஷியின் வாக்குங்கிறது ரொம்ப வலிமையானது, ரிஷியின் வாக்குக்கு எவ்வளோ பவர்னா, பீமன் நேராகவே அடிக்கணும்னு நினச்சாலும் அந்த கதை தானே அவன் கையில் இருந்து நழுவி தொடையில் பட்டுவிடும், அது ரிஷியனுடைய வாக்கு, பீமன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி கண்ணபிரான் பீமனை பலராமன்டேந்தும் காத்து கொடுத்து இந்த மகாபாரத யுத்தத்தை நிறைவு செய்து, அப்போ ரெண்டு தீய சக்திகள், ஒருத்தன் தம்போத்பவன்னு ஒரு அசுரன், அவனையும் முடித்தான். இவனை 12 வருஷம் வனவாசம்ங்கிற தபஸை பண்ண வச்சு அர்ஜுனனாகிய நரனை கொண்டு அடித்தான். பீமனை இடுப்புக்கு கீழே வீக்குன்னு இருக்கு இல்லையா, அப்போ வாயுவின் அம்சமான பீமனை கொண்டு இந்த கலி அசுரன் அவனையும் முடித்தான். முடித்து மகாபாரதத்தையே நடத்தி வைத்து பகவானை யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத உலகுக்கு உணர்த்தினான். அப்போ எவ்வளவு வேணால் கெட்டிக்காரனாக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணி பார்க்கலாம், யாராலும் பகவானை ஏமாற்ற முடியாது, இதைத்தான் யுத்தத்தின் மூலம் பகவான் உணர்த்தினான். இப்போ உபன்யாசத்தின் நிறைவு பகுதிக்கு வருவோம். இப்போ மகாபாரதம் ஏன் நடந்ததுன்னு பார்த்துட்டோம், எப்படி நடந்ததுன்னு பார்த்துட்டோம், இதை நடத்தியதன் வாயிலாக பகவான் நமக்கு என்ன தத்துவத்தை சொல்கிறான் என்பதை பார்த்து பூர்த்தி பண்ணிவிடலாம். ஏன்னா அடுத்து ததியாராதனம் ஆக வேண்டும் என்பதாலே இப்போ இந்த செவிக் உணவில் முக்கியமான பகுதி இது. ஏன்னா எல்லாம் பரிமாறினதுக்கப்புறம் இந்த குழம்பாகி சாத்தமுதாகி திருக்கண்ணமுதுன்னு ஒன்று வரும், அதுதான் ரொம்ப விசேஷம். அதுபோல் மகாபாரதம் சொல்லக்கூடிய தத்துவார்த்தம் என்ன, ஏன்னா சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் மகாபாரதம் என்பது தூது சென்றவன் ஏற்றம்னார், உபாய வைபவம் பகவானுடைய வைபவம்னார். அந்த பகவானுடைய வைபவம் இங்கே எப்படி பல வகைகளில் இருக்கிறதுங்கிறத 1, 2, 3 கடகடன் பார்த்துருவோம். முதல் விஷயம் என்னென்னா, நாம் நட்பு கொள்ளும்போது சத் சங்கம் நல்லோர்களோடு நட்பு கொள்ள வேண்டும், தீயவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. நல்லோர்களோடு நாம் நட்பு கொண்டால் நமக்கும் பயன்படும், பிறருக்கும் பயன்படும். இந்த கெட்டவனும் கெட்டவனும் நட்பு கொண்டால் அது அவர்களுக்கும் பயன்படாது, மற்றவர்களுக்கும் பயன்படாது. இப்போ கண்ணபிரானும் அர்ஜுனனும் நட்பு கொண்டார்கள், அது நம்ம வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை, நமக்கு கீதை கிடைப்பது வரை எல்லாத்துக்கும் இந்த நட்பு தான் காரணம். ஆனால் துரியோதனனும் கர்ணனும் நட்பு கொண்டபோது அவர்கள் இருவருமே அழிந்து போனார்கள். அப்போ அவளுக்கும் பலன் இல்லை, பிறருக்கும் பலன் இல்லை. அதனால் நட்பை பொறுத்தவரை மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸாகவே போயிடும். மேத்தமேட்டிக்ஸ் கணக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸும்பாங்க. ஆனால் நட்பில் மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸாக தான் போகும், ப்ளஸ் இன்டூ ப்ளஸ்ஸு தான் ப்ளஸ்ஸு. அதனால் எப்போதுமே நட்பு கொள்ளும்போது நல்லார்களோடு நட்பு கொள்ள வேண்டும். இதைத்தான் உபதேச ரத்தனமாலையில் சுவாமி மணவாள மாமுனிகள், நல்ல மனம் உள்ளதொன்றை நன்னு இருப்பதற்கு நல்ல மனம் உண்டாம் நலமது போல், நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணம் அதுவேயாம் சேர்த்தி கொண்டு, தீயகந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீயகந்தம் ஏறும் திறமது போல், தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணம் அதுவேயாம் செறிவு கொண்டு என்று மாமுனிகள் சாதித்தார். இது முதல் தத்துவம், பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் என்று ரெண்டு வித தர்மங்கள் இருக்கின்றன, அதற்கான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாமானிய தர்மம்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல்லை தட்டாதே, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்,
செஞ்சோற்று கடன் கழிக்கணும், இதெல்லாம் சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் எதுனா பகவான் தான் விசேஷ தர்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அப்போ பகவான் தான் விசேஷ தர்மம். என்ன பண்ணணும்னா சாமானிய தர்மங்களை அவசியம் கடைபிடிக்கணும். ஒருவேளை இந்த சாமானிய தர்மம் விசேஷ தர்மமான பகவானுக்கு முரணாக போனால் விசேஷ தர்மமான பகவானை தான் அங்கே பிடிச்சிக்கணும். அங்கே சாமானிய தர்மத்தை பிடிக்கக்கூடாது. ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, சாமானிய தர்மம் ஓகே. அதனால் பிரகலாதன் எங்கள் அப்பா இரண்யாய நமகான் தான் சொல்ல சொன்னார், நாராயணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், நான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறேன்னு இரண்யாய நமகான்னு சொல்ல ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பிரகலாதனை பற்றி யாராவது உபன்யாசம் பண்ணுவாடா? அப்போ அந்த இடத்துல விசேஷ தர்மமான பகவானை தான் பிடிச்சிக்கணும், சாமானிய தர்மத்தை விட்டுடணும். இப்போது விபீஷணன், எனக்கு எங்கள் அண்ணா ராவணன் தான் எல்லாம், அதனால் செஞ்சோற்று கடன் இருக்குது. எங்கள் அண்ணா அடுத்தவ மனைவிக்கு ஆசைப்பட்டாலும் செஞ்சோற்று கடன் கழிக்கிறேன்னு உட்காந்தா ஆழ்வார்கள் செல்வ வீடனன் என்று அவனை கொண்டாடுவார்களா? அப்போ செல்வ வீடனன்னு ஆழ்வார் வாக்கிலே பாக்கியம் பெற வேண்டும் என்றால் விசேஷ தர்மமான ராமனை பற்றினான், சாமானிய தர்மத்தை விட்டான். பரதாழ்வானை எடுத்துக்கொள்வோமே, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, அம்மா கைகேயி நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா அம்மாவே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன, ராமன் காட்டிலேயே இருக்கட்டும், நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? அப்போது சாமானிய தர்மத்தை அவசியம் பின்பற்றணும், ஆனால் விசேஷ தர்மத்துக்கு முரணாக போனால் அங்கே விசேஷ தர்மத்தை தான் கை கொள்ளணும். அதனால தான் பிரகலாதனை பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் திருமங்கையாழ்வார் கொண்டாடுகிறார், விபீஷணனை செல்வ வீடனன் என்று கொண்டாடுகிறார், தம்பிக்கு மரவடியை வான்பணயம் வைத்துன்னு பரதாழ்வானை ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள், கர்ணனை பற்றி ஆழ்வார்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காளா பாருங்க? 4000 பாசுரங்களில் கர்ணனை பற்றி ஒரு குறிப்பு கிடையாது. ஏன்னா இவன் ரிவர்ஸில் விசேஷ தர்மமான கண்ணபிரானை விட்டுட்டு சாமானிய தர்மம்னு செஞ்சோற்று கடன்னு அதை பிடிச்சிட்டான். அப்போ சாமானிய தர்மத்துக்கும் விசேஷ தர்மத்துக்கும் முரண்பாடு வந்தால் விசேஷ தர்மத்தை கை கொள்ள வேண்டும். இது எத்தனாவது தத்துவம்? ரெண்டாவது தத்துவம். அடுத்து மூன்றாவது தத்துவம், நமக்கு உண்மையான நண்பர் யாருங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் வாய் வார்த்தையில் நிறைய பேசுவார்கள், அதை நம்பி இவங்க நண்பன்னு ஏமாந்துருவோம். அந்த கேஸ் தான் கிட்டத்தட்ட துரியோதனன். துரியோதனன் என்ன நினச்சான், அவனுக்கு அர்ஜுனனை வீழ்த்தணும், அதற்கு ஒரு கருவி தேவை, அதற்காக கர்ணன் நல்ல கருவியாக இருப்பான்னு நினச்சி அவனுக்கு அங்க தேசத்துக்கு ராஜா வாக்கினா எல்லாம் பண்ணான். ஆனால் முதல் 10 நாள் சண்டைக்கு வரமாட்டேன், என் ஈகோ முக்கியம்னு அவன் போயிட்டான். அப்போ யார் நண்பர்கள் உண்மையில்? வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம கூட பகவான் எப்போதும் இருக்கான், நம் கூட ஆத்ம பந்துக்கள் இத்தனை பாகவதர்கள் அடியார்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம இன்றைக்கும் பாருங்களேன், நண்பர்கள்லாம் முகநூலில் யாரையோ தேடிட்டுருக்கோம், இவர் தான் நண்பரான்னு. அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு வீட்டில் அமர்ந்து பேசும்போது கூட ஒரு கூட்டு குடும்பம்னா அழகாக எல்லோருமாக அமர்ந்து கொண்டு அந்த உறவுகள் ஒன்றொன்றும், அதாவது தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம் பின் பிறந்தவன் தம்பி, தன் கைபோல் உதவுபவள் தங்கை, பேரை உடையவன் பேரன், தாத்தா பேரை உடையவன் பேரன், எப்படி உறவுகள் எல்லாரும் கூடியிருந்தா. இன்றைக்கி சொல்கிறாங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறாங்க. ஏன்னா பல வீட்டில் பார்த்தா கணவன் ஒரு ஊரில் இருக்கார், மனைவி வேறு ஊரில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருந்தாலும் இவங்களுக்குள்ள பேசுறது இல்லை, ஆளுக்கு கையில் ஒரு செல்போன் வச்சு அங்கே யார்கிட்டயோ அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லேண்ட்லைன் ஃபோன் இருந்த வரைக்கும் ஒரு ஃபோனில் நான் பேசுகிறேன்னு எல்லோரும் ஓடி வந்தாங்க. இந்த செல்ஃபோன்னு வந்ததுக்கப்புறம் செல்ஃபோன் மணி அடித்தா அம்மா கிச்சனை பார்க்க ஓடுறாங்க, அப்பா வீட்டுக்கு வெளியில் ஓடுறாரு, பையன் பெட்ரூம்குள்ளே ஓடுறான், பொண்ணு மொட்டமாடிக்கு ஓடுது, செல்ஃபோனை பார்த்தா அவரவர் பிரிந்து 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 ஓடுகிறார்கள். அப்படி எல்லாத்தான் செல்லி சூனியோ வச்சாங்களோ தெரியல, அதில் அந்த மாதிரி அஞ்சு ஓடுகிறார்கள். அப்போ என்ன பண்ணுறோன்னா அதில் யாரோ உறவினர் இருக்கிறார்கள், அங்கே நண்பர்கள் இருக்கிறார்கள், முகநூலில் யாரோ இருக்காங்கன்னு தேடுகிறோம். உண்மையான நண்பர் யார், நமக்கு உண்மையான வெல்விஷர் யாருங்கிறத பார்க்க மறந்து விடுகிறோம். உண்மையில் நம்ம வீட்டில் நம்ம கூடவே நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், அதை நாம் புறந்தள்ளுவதால் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். ஏன்னா துரியோதனனுக்கு நன்மை சொல்ல விதுரர் இல்லையா, பீஷ்மர் இல்லையா, துரோணன் இல்லையா, ஆனால் இவர்கள் இருந்தாலும் இவன் என்ன பண்ணிட்டான், கர்ணன்
துஷாசனன் சகுனி இந்த மாதிரி ஆளையே கூட வச்சுக்கிறான். அப்போ கூட யாரை வச்சுக்கிறோமோ இதை பொறுத்து தான் வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இது மூன்றாவது செய்தி. அடுத்த நான்காவது செய்தி, இது உலகியல்ல நிறைய நண்பர்கள் இருக்கட்டும் போகட்டும், உண்மையில் நமக்கு நண்பர் யாருன்னா பகவான் ஒருவன் தான் நமக்கு உண்மையான நண்பன். ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு நாலு நண்பர்கள் இருந்தார்களாம். அதில் முதல் நண்பர், அந்த முதல் நண்பர் வந்து இவருக்கு எப்போதும் கூடவே வருவார், அப்படியே புகழ்ச்சி வார்த்தையெல்லாம் நல்லா பேசுவார். அதனால் முதல் நண்பர்கிட்ட ஏபிசிடின்னு வச்சுப்போமே, இந்த ஏங்கிற நண்பர்கிட்ட இவருக்கு ரொம்ப அன்பு ஜாஸ்தி. ஏன்பா பேர் சொல்லேன்னு ஒருத்தர் கேட்டார். இந்த கதை இன்னொரு ஊரில் சொன்னேன். ஏபிசிடின்னு சொல்கிறியே பேர் சொல்லேன்னார். பிரச்சனை என்னென்னா நாட்டில் சகிப்புத்தன்மை குறைஞ்சி போச்சு. எங்கேயாவது ஒரு பேரை ஒன்று சொல்ல போக அந்த கேரக்டரை கீழே குறைச்சிட்டோம்னா யாராவது ஒரு கோட்டி குடி பிடிப்பாங்க, பார் இவரை எப்படி நீ குறைச்சி சொன்னாய். இனிமேல் பாருங்கள், திரைப்படம் எடுக்கிறவர் கூட ஏங்கிற ஊரில் பீங்கிற மனிதர் சீங்கிற வீட்டில் வாழ்ந்தார்னு தான் படம் எடுக்க முடியுமே ஒழிய, எங்கேயாவது பேரை சொல்லிட்டாலே போராட்டம்னு ஆரம்பிச்சுருவாங்க. அதனால தான் நாங்கள்லாம் எப்போதுமே முன்னோடின்னு சொல்லிட்டு இப்போவே ஏபிசிடி தான் எல்லாம். அது சொல்ல முடியாது, ஏபிசிடிக்கு கூட பின்னாடி யாருக்காவது சண்டைக்கு வரலாம். அது அந்த என்ன சகிப்புத்தன்மை என்பது குறைந்து கொண்டே தான் போகிறது. ஏன்னு ஒரு நண்பர் கூடவே இருக்கான், இவன் தான் உயர்ந்த நண்பன் இவன் நினச்சானோ. பீனு ஒரு நண்பன், அந்த நண்பன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இவனுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொன்னால் உதவி செய்வான், ஆபத்துன்னா ஆலோசனை சொல்லுவான், அந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு போவான். மூன்றாவது நண்பன் ஒருவன் இருந்தான், அவன் என்ன பண்ணுவான்னா பணங்காசு வேணும்னா செல்வத்தை கொடுப்பான். ஆனால் நான்காவது நண்பன் ஒருத்தன் தன் இருப்பெல்லாம் பெருசாக காட்டிக்க மாட்டான், ஆனால் உண்மையான வெல்விஷர், உண்மையாக நல்லது செய்யணும்னு நினைத்து கொண்டே இருந்தான். இந்த நிலையில் என்னாச்சுன்னா இந்த நபர் இருக்கிறாரே அவருக்கு உயிர் பிரியும் தருவாய், யமதூதர்கள் வந்தார்கள், பாசக்கயிற்றை வீசினார்கள், உயிர் பிரிய போகிறது. அப்போ ஏங்கிற நண்பன் தானே கூடவே இருக்கான், வாடா எப்போதும் கூட இருந்த இப்பையும் வாயேன்னு கூப்பிட்டானோ. அவன் சொல்லிட்டான், அந்த உபார்ரா வாழும்போது நான் கூட இருக்கலாம், உயிர் போனப்புறம்லாம் என்னால் வர முடியாது, நீ போன்ட்டான். அடுத்து பி, அவன்கிட்ட சொன்னான் ஆபத்துன்னா உதவுவே, இப்போ ஆபத்துன்னா அது ஏண்டா உயிரை கொடுத்து காப்பாற்றுவேங்கிறதெல்லாம் உபச்சாரத்துக்கு பேச்சுக்கு சொல்கிறது தான், உயிரே போகும்போதெல்லாம் நான் உதவ மாட்டேன் போயிட்டு வான்ட்டான். சிங்கிற நண்பன்கிட்ட கேட்டான், அவன் சொன்னான் பணங்காசு தான்டா நான் கொடுப்பேன், உயிரை எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, உயிரை என்னால் துணைக்கு வரவும் முடியாதுன்ட்டான். ஆனால் டீன்னு ஒரு நண்பன் இருந்தானே, கூப்பிடாமலே கூட வந்தானா, நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் கூட வருவேன், நீ என்னை பற்றி புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் வருவேன் நானா. ஏன்பா சாப்பிட்ற நேரத்தில் இது எதுக்கு இந்த ஏபிசிடி? இல்லை அந்த நபர் ஒருவர் இருக்கிறாரே அந்த நபர் தான் இந்த ஜீவாத்மா, அந்த ஏங்கிற நண்பன் தான் இந்த உடல். நாம் வாழும்போது இந்த ஏங்கிற நண்பன் உடல் கூடவே வரது, ஆனால் பாசக்கயிற்றை வீசும்போது இது கூட வராது. அடுத்து பி என்ற நண்பர் யாருன்னா நம்ம உறவினர்கள் நண்பர்கள், வாழும்போது உதவுவார்கள், உயிர் போகும்போது அவர்கள் கூட வரமாட்டார்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை வரமாட்டாங்க. அடுத்து சீனு ஒருத்தர், அந்த சி யாருன்னா நம்ம சம்பாதிச்சு வச்ச பணங்காசு. அது என்னன்னா பணம் உதவும் லோகத்தில் வாழும் காலத்தில், அதுவும் ஒரு அளவுக்கு உட்பட்டு தான் உதவும். ஆனால் உயிர் போகும்போது கையில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது, வெறுங்கையோடு தான் போக வேண்டும். ஆனால் கடைசி வரை யார்னா அந்த டீன்னு ஒருத்தனை சொன்னோமே, அந்த டீங்கிறவன் யாருன்னா தேவாதி தேவனாகிய பகவான். அந்த பகவான் தான் உயிர் போனாலும் நாம் அவனை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளலை அப்புறம், அவன் காப்பாற்றுகிறான்ங்கிறத உணர்கிறோம் உணரவில்லைங்கிறது அப்புறம், நாம் அழைக்கிறோம் அழைக்கவில்லைங்கிறது அப்புறம், ஆனால் எந்த நிலையிலும் நண்பனாக நமக்கு கூட வருபவன் பகவான். ஏன்னா துரியோதனன் கர்ணன் நட்புங்கிறது அந்த ஒரு ஜென்மத்தில், ஆனால் அர்ஜுனன் கண்ணன் நட்புனா கிருதயுகத்தில் இருந்து பாருங்கள், அந்த நாராயணன் நரன்லேருந்து ஆரம்பித்து இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே. இதைத்தான் பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் பாடுகிறார், ஆங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை உம்பர்க்கு அணியாய் நின்ற வேங்கடத்து அரியை பரிகீரியை வெண்ணையுண்டு உரலென்கிடை ஆப்புண்ட தீங்கரும்பை தேனை நன் பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே. நான் நரகத்தில் போய், திருமங்கையாழ்வார் பாடுறார் நரக
நரகத்தில் போய் கஷ்டப்பட்டாலும் ஒரே ஒரு கை என்னை காப்பதற்காக வரும், அது எங்க ஆச்சாரியன் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய கை என்கிறார். திருநரையூர் என்ற திவ்ய தேசம், நரையூர் நம்பின்னு பெருமாள் நம்பிக்கை நாச்சியாரின் கேள்வனா காட்சியளிக்கிறார். பெருமாளுக்கு மகா சம்பிரோக்ஷணமும் அடுத்து நடைபெறப் போகிறது. கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள கல்கருடன் திருத்தலம், அந்த பெருமாளை பாடுறார். அவர் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்ச ஆச்சாரியம். ஏன் மற்ற பெருமாளை விட்டு இவரை சொன்னார்னா, பெருமாள் மட்டும் இல்லை ஆச்சாரியனும் அது போல் நம்மோடு வருவார். அப்போ பெருமாள் ஆச்சாரியன் இவர்களை தவிர என் ராமானுசர் நம்மோடு வந்து காக்கிறார் அல்லவா. இடுமே இனிய சொர்க்கத்தில் இன்னும் நரகலிட்டு சுடுமே, நவர் தரு தொடர் தரு தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே, இனி நம் இராமானுசன் நம்மை நம்வசத்தை விடுமே, சரணமென்றால் மனமே நையல் மேவுதற்கே என்று எங்கு போனாலும் நமக்கு துணையாக வந்து காத்து நம்மை பகவான் திருவடிகளில் சேர்ப்பவர் ஆச்சாரியன் ராமானுசர். அதுபோல திருமங்கையாழ்வார் சொல்றார், எங்க ஆச்சாரியன் நாச்சியார் கோவில் நம்பி ஸ்ரீனிவாச பெருமாள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்த பெருமாள் அவர் இருக்கார். எத்தனை நண்பர்கள் வந்தாலும் போனாலும் நான் நரகத்திலேயே இடர்படும் போதும் எனக்கு துணை வரும் ஒரே நண்பன் வஞ்சுளவல்லி தாயாரின் கணவனான ஸ்ரீனிவாச பெருமாள் என்று பாடினார். இதுதான் நான்காவது செய்தி. ஃபைனல் செய்தி, ஐந்தாவது செய்தி. இந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறது அல்லவா, அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தின் மூலம் பகவான் பெரிய விஷயத்தை உணர்த்துறான். நம்ம மனசு தான் குருக்ஷேத்திரம். இதில் நடக்காத மனப்போராட்டமா சார்? குருக்ஷேத்திரத்திலேயாவது 18 நாள் தான் போர் நடந்தது. இந்த மனசில் வாழ்நாள் முழுக்க ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒருத்தர் 80 வயசோ 100 வயசோ வாழறார்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம் மனம் என்னும் குருக்ஷேத்திரத்திலே ஒரு பெரிய மனப்போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மனப்போராட்டத்தில் அர்ஜுனன் என்னும் ஜீவாத்மா தான் போரிடணும். யாரை எதிர்த்து போரிடுகிறான் என்றால், இவனுக்கு 7 அக்ஷௌஹிணி பாண்டவ சேனை இருக்கு, எதிர்த்தாப்புல 11 அக்ஷௌஹிணி கௌரவ சேனை இருக்கு. பாண்டவ சேனை தான் நல்லெண்ணங்கள், கௌரவ சேனை தீய எண்ணங்கள். எங்கேயுமே நல்லெண்ணங்களை விட தீய எண்ணங்கள் அதிகமாக தான் இருக்கு. என்ன பண்றது, நம்முடைய கர்மா முன் வாசனைகள். அப்போ ஜீவாத்மாவாகிய அர்ஜுனன் 7 அக்ஷௌஹிணி பாண்டவ சேனையை கொண்டு 11 அக்ஷௌஹிணி கௌரவ சேனையை மனம் என்னும் போர்க்களத்திலே வெல்ல வேண்டும். அதற்கு வெல்லணும்னா அந்த கௌரவ சேனையாகிய தீய எண்ணங்களுக்கு யார் தலைமை தாங்கி நிற்கிறானா, துரியோதனனும் கர்ணனும். துரியோதனன் தான் பொறாமை, கர்ணன் தான் டம்பம். அப்போ நம் மனத்தில் உள்ள பொறாமை என்னும் துரியோதனனும் டம்பம் என்னும் கர்ணனும் தீய எண்ணங்களை எல்லாம் அணிவகுத்து எதிரே நிறுத்துகிறார்கள். இந்த பக்கம் அர்ஜுனன்கிற ஜீவாத்மா போர்க்களத்துக்கு வருகிறான். இவன் என்ன பண்ணிடுறான்னா, விவேகத்தோடு கெட்ட எண்ணங்களை அழிக்கணும்னு நினைக்காம இவனே கலங்கி போயிடுறானோ, அடடா இத்தனை எண்ணங்கள் மனசில் இருக்கே, இதெல்லாமும் கூட ஓரளவு நல்லா தானே இருக்குது, ஏன்னா அவர்களையும் உறவினர்கள் நண்பர்கள் என்று கலங்கினான் அல்லவா, அது போல் நாமும் என்ன நினைக்கிறோம், சரி கெட்ட வழியில் தான் போய் பார்ப்போமே. அப்போ நல்லதில் போகிறதா கெட்டதில் போகிறதா மனப்போராட்டம் என்பது ஏற்படுகிறது. இந்த போராட்டத்துக்கு தீர்வு சொல்வதற்காகத்தான் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணினான் கண்டபிரான். அப்போ அந்த கீதைங்கிறது அர்ஜுனன் ஒரு சாக்கு வியாஜம்தான். யோசித்து பாருங்கள், அர்ஜுனன் சண்டை போடவா வேண்டாமான்னு கேட்டான். நீ சண்டை போடுன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு, எதற்காக 700 ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டும்? இப்ப அடியன் சொல்ற விஷயங்கள் அத்தனையும் ராமானுஜர் அவருடைய பகவத்கீதை விளக்க உரையில சாதிச்சது. ஏன்னா ஒரு வைஷ்ணவ மாநாடு, ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடுனா எம்பெருமானாருடைய வைபவத்தை தான் சொல்லணும். நீ மகாபாரதம்னு ஆரம்பிச்சு சொன்னீங்கன்னா சொன்னது அத்தனையும் எம்பெருமானார் சொன்ன வைபவம் தான். கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் இந்த விஷயம் சாதிக்கிறார். அர்ஜுனன் கேட்ட விஷயம் போர் புரியட்டுமா வேண்டாமா, 700னா முடிஞ்சு போச்சு, அதுக்கு எதுக்கு 700 ஸ்லோகம் சொல்லணும்? தமிழில் 7னா உக்காராத கலங்கி போகாத எழுந்துரு, 100னா சண்டை போடு, 700 இதை சொல்கிறத விட்டுட்டு 700 ஸ்லோகம் கீதையாக உட்காந்து சொல்லுவார். எதற்காக 700 ஸ்லோகம் சொல்ல வேண்டும் அப்படின்னா, கண்ணபிரான் அர்ஜுனனை மட்டும் பார்க்கலையாம், இது போல மனம்ங்கிற போர்க்களத்தில் ஒத்தொத்தரும் அன்றாடம் இந்த நல்லெண்ணத்துக்கும் தீய எண்ணத்துக்கும் இடையே அப்படி ஒரு மனப்போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறோம். இதை எல்லாத்தையும் அந்த சாரதி பார்த்தானோ, இது எல்லாத்தையுமே பார்த்த சாரதிங்கிறதுனால தான் அவரை பார்த்த சாரதிங்கிறோம். அர்ஜுனனுக்கு தேரோட்டினா விஜய சாரதி, அர்ஜுன சாரதி, பார்த்திவ சாரதி எவ்வளவோ பேர் சொல்லலாம்.
அதெல்லாம் சொல்லாம பார்த்த சாரதிங்கிறோம்னா நம்ம எல்லாரையுமே பார்த்த சாரதி அவர். ஆஹா, இதோ வந்தவாசியில் கைத்தட்டி கொண்டிருக்கும் இத்தனை மக்களுடைய ஒவ்வொருவரின் உள்ளமுமே ஒரு குருக்ஷேத்திரம். அதில் நல்லெண்ணத்துக்கும் தீய எண்ணத்துக்கும் நடுவிலே போராட்டம் நடக்கிறது. ஜீவாத்மாவால் தனியாக வெல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, டிரைவர் சீட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த ஓட்டுநர் இருக்கையில் சாரதியாக பரமாத்மாவாகிய பகவானே வந்து அமர வேண்டும். கீதாச்சாரியனா உங்கள் ஒத்தொத்தர் உள்ளத்திலும், இப்போ ஒன்றரை மணி நேரம் கேட்டிங்கன்னா, கேட்டவா எல்லார் உள்ளத்திலும் இனி சாரதியாக பகவான் வந்து அமர்ந்து கொள்கிறான். அவன் வந்து அமர்ந்து கொண்டு இனி நான் ஓட்டுறேண்டாங்கிறான். அர்ஜுனனாகிய நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டு உள்ளத்தில் இருக்கும் பொறாமை, தம்பம் உள்ளிட்ட எல்லா தீய எண்ணங்களையும் நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவன் அழிக்கப் போகிறான். ஏன்னா அவன் மனசு வச்சா அவன் அழித்தால் மட்டும்தான் உண்டு. அதனால் சாரதியாக அவன் அமர்கிறான். கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் அழகாக காட்டுறார். இதனால்தான் இந்த தத்துவம் ஒளிந்திருப்பதால் தான் முதல் அத்தியாயத்துக்கு ராமானுஜர் பாஷ்யம் பண்ணார் கீதையில். அதாவது இந்த தத்துவத்தை சொல்கிறார். அதாடியன் கொஞ்சம் கதை வடிவில் விரிவாக சொன்னேன். அதை தத்துவமாக எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் காட்டுறார். பகவத்கீதைக்கு பல பெரியோர்கள் உரை எழுதினார்கள். எல்லாரும் ரெண்டாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் தான் உரை எழுதினார்கள். முதல் அத்தியாயத்துக்கு உரை எழுதவில்லை. ஏன்னா அது கதை பகுதி தானேன்னு விட்டார்கள். ராமானுஜர் மட்டும் உரை எழுதினார். ஏன்னா அந்த கதைக்குள்ளே இந்த தத்துவம் இருக்கிறது என்பதால் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தில் மட்டும்தான் கீதையில் 18 அத்தியாயங்களுக்குமே உரை எழுதியிருக்கிறார் என்பது எம்பெருமானாருடைய கீதா பாஷ்யத்தின் தனிச்சிறப்பு. அப்போ நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்திலும் பார்த்த சாரதி தேரோட்டியாக அமர்கிறான். ஜீவாத்மாவாகிய நாமோ பயணியாக அமர்கிறோம். பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மா நட்பு கொள்கிறான். நட்பு கொண்டால் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் வென்றுவிடலாம் என்பதுதான் மகாபாரதம் உணர்த்தும் சாரம். அதைத்தான் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் தூது போனவர் ஏற்றம் உபாய வைபவம்னார். அப்போ அவன் உபாயமாக வந்து உட்காந்துடுறான். அவனே வந்து தேரோட்டியாக உட்காந்துட்டா. நீ ஓட்டுன்னு நம்ம தைரியமாக உட்காரலாம் இல்லையா? இப்போ வாசலில் அடியனுடைய சாரதி திரு செந்தில்குமார் அவர்கள் காரோட இருக்கார். அவர் ஓட்டுறாருன்னு சொன்னால் நம்ம தைரியமாக உட்காரலாம். ராத்திரி 12 மணிக்கு டிராவல்னா கூட என்ன கேட்குறாங்க, நாளைக்கு எனக்கு காஞ்சிபுரத்தில் உபன்யாசம், நேத்திக்கு காலை புதிய தலைமுறை ஏபிஎல் அரட்டை பிரீமியர் லீக்கில் ஐபிஎல் பற்றி பேசிட்டு, நேத்திக்கு சாயந்தரம் சென்னையில் அடையாறில் சுந்தரகாண்டம் பற்றி உபன்யாசம் பண்ணிட்டு, இன்றைக்கி வந்தவாசி வந்துட்டு, இன்றைக்கி சாயந்தரம் கும்பகோணம் கிளினிக் போயிட்டு, நாளைக்கு மறுபடியும் காஞ்சிபுரத்தில் உபன்யாசம், இந்த சுத்து சுத்தரியன்னு கேட்டால் அது ஒன்றும் நோ ப்ராப்ளம், எங்கள் சாரதி இருக்கும்போது என்ன கவலை? அப்போ இந்த சாரதி மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம்னா பார்த்த சாரதி மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வைக்க வேண்டும்? அந்த பார்த்த சாரதி இனி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும், இங்கே வந்து இந்த உபன்யாசம் கேட்டவாளாகட்டும், இனி இது யூடியூப் வலைத்தளத்தில் போய் கேட்கக்கூடிய ஒத்தொத்தராகட்டும், எல்லாருக்கும் அவன் சாரதியாக இருக்கான். நாம் ஜம்முன டிரைவர் சீட்டில் பகவான் இருக்கான்னா எவ்வளவு ஆனந்தமாக நாம் பயணிக்கலாம். அந்த பகவத் குணத்தையும் இதையெல்லாம் நமக்கு உணர்த்திய எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியர்களுடைய குணத்தையும் அனுபவித்து கொண்டு, பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தண்டழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிடாவழகும் கற்பக மேவிழி கருணை ஒழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன்கடல் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதி ராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று சொல்லுவோம்னு சொல்லிக்கொண்டு, இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடுகளை எடுத்து நடத்தக்கூடிய இந்த சபையினர் அவளுடைய பங்கை நாம் அவசியம் போற்றணும். அன்னைக்கு கண்ணன் சாரதியாக இருந்து தேர் ஓட்டி விட்டான். இன்றைக்கு வைணவத்துக்கு எம்பெருமானாருடைய அந்த தரிசனத்துக்கு சாரதிகளாக இருந்து பணியாற்றணும்னா அத்தனை பேரும் எவ்வளவு அழகான பணிகள் எடுத்து செய்கிறார்கள். ஏன்னா ஒரு வீட்டில் சாதாரணமாக ஒரு கல்யாணம் பண்ணுறதுனாலே அவ்வளோ கஷ்டம். இவ்வளவு பெரிய மக்களை இவ்வளவு பேரை அழைத்து அதுலேயும் 1/2 hour தான் தாமதம், அதுக்கு மேலே பெரிய தாமதம்ங்கிறதெல்லாம் பெருசாக இல்லாமல் அதை நடத்துவதுங்கிறது சாமானிய விஷயமே கிடையாது. அதுவும் இந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் 1000 வருஷம் முன்னாடி எம்பெருமானார் கண்ட அந்த கனவு நனவாவதற்காக இப்போ ஏற்பட்ட அரும்படி செய்கிறார்கள். ஆஸ்திக மகாஜனங்கள் அத்தனை பேரின் சார்பில், எம்பெருமானாருடைய தாசர்கள் அத்தனை பேர் சார்பில் உங்களோடு சேர்ந்து அடியேனும் அவர்களுடைய பணி எம்பெருமானார் திருவருளால் வர்த்தத்தாம் அபிவர்த்தத்தாம்னு வளர வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
அடுத்து செஞ்சி மாநாட்டு குழுவினரும் வந்திருக்கிறார்கள். அங்கேயும் நம்ம உபன்யாசம் அடுத்த ஞாயிறு வரும் ஞாயிறு இருக்கிறது. அங்கேயும் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதனால் அங்கேயும் பாருங்களேன், இப்போ எல்லாருக்கும் பசி வந்துருத்து. அவர் தலைப்பே பசிக்கு விருந்து நோய்க்கு மருந்துன்னு தான் தலைப்பே கொடுத்துருக்காரு அடியனுக்கு. ஆகையினால் அங்கு மீண்டும் சந்திப்போம். இது போன்ற பெரியோர்களுடைய பணிகள் தான் இன்று வைஷ்ணவத்தை இந்த காலத்தில் வாழ செய்கின்றன. அதனால் இவர்களுக்கு அந்த வாழ்ச்சி என்பது எம்பெருமான் திருவருளாலும் எம்பெருமானார் திருவருளாலும் நன்றாக நிறைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, பொருந்திய தேசும் பொறையும் திறலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தெளித்த அருந்தவன் எங்கள் இராமானுசனை அடைபவர்க்கேன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ராமாயணம் எல்லாரும்.